எல்லாருக்கும் வணக்கம். இது ஐந்தனையோட ரெண்டாவது ட்ரீ டாக், மரங்களை பற்றிய கலந்துரையாடல். உங்கள் எல்லாரையும் இந்த நிகழ்வுக்கு மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். ஐந்தனையை பற்றி நான் ஒரு 2 நிமிஷம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், அதுக்கப்புறமேட்டு நம்ம நிகழ்வுக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கி நம்ம ஈவெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிகழ்வு நடந்துகிட்ருக்கிறப்போ மரங்களை பற்றி அவங்க சொல்லிகிட்ருக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்கள ஒரு நிமிஷம் நிறுத்த சொல்லிவிட்டு நீங்கள் உங்களோட கொஷின்ஸை ரைஸ் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சேட் விண்டோவில் உங்களோட கொஷின்ஸை போட்டுருங்க. அட் லாஸ்ட் கொஷின் ஆன்சர் செஷனுக்குன்னு தனியான நமக்கு டைம் இருக்குது. அந்த டைமில் நம்ம அந்த கொஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட கேட்கலாம், ரைஸ் பண்ணலாம். அவங்க மட்டும் இல்லை, யாருக்கு அந்த கொஷனுக்கு பதில் தெரியுமோ அவங்க அதை வந்து நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. தென் நான் இப்போ சிடிசியை பற்றி ஷார்ட்டாக சாரி ஐந்தனையை பற்றி ஷார்ட்டாக ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே சொல்லிடுறேன். ஐந்தனை சிடிசியோட க்ரீன் விங் சென்னை ட்ரக்கர்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐந்தனை என்ன பண்ணுறாங்க, ஐந்தனை வந்துட்டு க்ரீனரி ஈவெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு வராங்க. லைக் ட்ரீ டாக்ஸ், புக் டாக்ஸ், இது மட்டும் இல்லாமல் மரங்களை நடுறது, அந்த மரங்களுக்கு விதை போட்டு விதை வளர்க்குறது, இந்த மாதிரி நிறையா இருக்குது. இது வரைக்கும் சென்னை சரௌண்டட் ஏரியாஸில் 20,000-20,000த்துக்கு மேலே மரங்களை வந்துட்டு நட்டு வச்சு அவங்க அந்த வைக்கிற ஒவ்வொரு மரத்தையுமே அட்லீஸ்ட் நம்ம ஒரு 3 வருஷத்துக்கு பாதுகாக்கணும். அப்போ தான் அதுங்களோட சுயத்தால் அதுங்களால் வளர்ந்துக்க முடியும் அப்படின்ற நிலைமை வர வரைக்கும் அதை பாதுகாத்துட்டு வராங்க. இது வரைக்கும் வச்ச மரங்களில் 60% மேலே சர்வைவ் ஆகியிருக்கு, வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இயற்கையோட முக்கியத்துவத்தை நம்ம ஜென்ரேஷனுக்கும் நம்மளோட அடுத்த ஜென்ரேஷனுக்கும் புரிய வைக்கிறதுக்காக நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இன்றைக்கி கூடியிருக்கிற ட்ரீ டாக், இது மட்டும் இல்லாமல் புக் டாக், பேர்ட் வாட்ச், இந்த மாதிரி நிறையா. தென் குழந்தைங்களுக்கு இயற்கையோட மகத்துவத்தையும் அதோட முக்கியத்துவத்தையும் உணர வைக்கிற ஈவெண்ட்ஸ் லைக் ஒருகமி, டிராயிங் செஷன்ஸ், நேச்சர் வாக்ஸ், நர்சரி வாக்ஸ் அண்ட் பேர்ட் வாட்சிங்ஸ், இந்த மாதிரி நிறையா நடத்திட்டுருக்கோம். நம்மளோட இன்னைக்கு நம்ம வாலண்டியர்ஸ் சதீஷ் ஷன் அண்ட் சகோரிக்கா இருக்காங்க. அவங்க நம்ம மண்ணின் மரங்களில் சில மரங்களை பற்றி அதுங்க அந்த மரங்களோட இம்பார்ட்டன்ஸை பற்றி இன்னைக்கு நம்மளோட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. நிகழ்வுக்குள்ளே போகலாம். சதீஷ், வணக்கம். கேக்குதா தினேஷ்? ஆ, கேக்குது சதீஷ். வணக்கம். நம்ம நிகழ்வுல போலாமா? ஆரம்பிக்கலாம் சதீஷ். சகோரிக்கா? ஆ, எஸ் எஸ் சதீஷ், எஸ் தினேஷ், we will start. எஸ், ஓகே. இனிப்பில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கம். ஸோ இன்னைக்கு ஐந்தனையோட 2வது ட்ரீ டாக், ஸோ மரங்களை பற்றிய உரையாடல். ஸோ நம்ம இங்கே வந்து சில நாட்டு மரங்களை பற்றி, ஸோ அதை எப்படி அடையாளம் கண்டு கொள்வது, அதனால் பயன்கள் என்னென்ன, எந்த மாதிரி இடங்களில் அது செழித்து வளரக்கூடியவை, அதோட மருத்துவ பயன்கள் என்னென்ன, நம் முன்னோர்கள் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தி கொண்டு இருந்தார்கள், இன்றைய நிலை என்ன, அதோட இன்றைய நிலை என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம ஒவ்வொரு மரங்களுக்காக நம்ம பார்க்க போகிறோம். போன செஷனில் ஒரு 8 மரங்களை பற்றி நம்ம தோழர் மோகன் அவர்கள் பேசியிருந்தார். ஸோ இன்று நம்ம வந்து மற்ற மரங்களை பற்றி நம்ம இன்னைக்கு கலந்துரையாட போகிறோம். ஸோ மரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உணவு சங்கிலியில் பெரும்பாலும் அனைத்து உயிரினங்களுக்கும் நேரடியாக தொடர்புடைய ஒரே உயிரினம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்தவரைக்கும் அது மரம்தான் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போற முதல் நாட்டு மரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருப்பது. இலுப்பை, இலுப்பையோட காமன் நேம் பார்த்தீங்கன்னா இந்தியன் பட்டர் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே பொட்டானிக்கல் நேம் நம்ம கொடுத்துருவோம். ஸோ இலுப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம் முன்னோர்களோட மிக நெருக்கமான தொடர்புடைய மரம். தமிழகத்தின் பாரம்பரிய மரங்களில் ஒன்று வந்து இலுப்பை. இது வந்து கிளைகளை விரித்து நெடிய உயரம் வளைய வளரக்கூடிய ஒரு மரமாகவும் இருக்குது. இது எங்கெங்கெல்லாம் எந்தெந்த இடத்துல வளரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீர்நிலை சார்ந்த இடங்கள், வாட்டர் பாடிஸ் சார்ந்த இடங்கள், அதாவது பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர் பெட்ஸ், ஸோ இந்த இடங்கள்லாம் செழித்து வளரக்கூடிய தன்மை கொண்டது இலுப்பை மரம். அது மாதிரி இடங்கள்லாம் இது இலுப்பை மரத்தை அதிகமாக காணலாம். ஸோ நாங்கள் இங்கே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தோன்னா நம்ம மாம்பாக்கம்ல வந்து பிளான்டேஷன் பண்ணிக்கிற இடத்துக்கு பின்னாடி ஒரு கோவில் இருக்கு, குளத்தோட கூடிய கோவில். அந்த கோவிலுக்கு சுற்றியும் மட்டும் 5-6 இலுப்பை மரங்கள் இருக்குது. பெரிய அளவிலான இலுப்பை மரங்கள், அதாவது 3 பேர் சேர்ந்து கட்டி பிடிக்கக்கூடிய அளவுக்கு பெரிய இலுப்பை மரங்கள் அங்கே இருக்கு. ஒரே இடத்தில் 5-6 மரங்கள்
அங்கே வளர்ந்துருக்கு. ஸோ இருப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சப்போட்டா குடும்பத்தை சேர்ந்தது தான் வந்து இருப்பை. இதை எப்படி அடையாளம் காண்றது அப்படிங்கிறத பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஸோ அடையாளம் காணும்போது நான் இலைகளை வைத்தும் காய்களை வைத்தும் பூக்களை வைத்தும் விதைகளை வைத்தும் நான் அடையாளம் சொல்லுவேன். அந்த நேரங்களில் நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து இது ஜூம் அவுட்ல இருக்கு, பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து அந்த இமேஜை நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்க. இலையை பற்றி நான் சொல்லும் போது இலையை பற்றி நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் அதை வச்சு ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஜூமில் தெரியும். ஸோ அது இன்னும் உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, நான் வந்து இலையை பற்றி ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இலுப்பையோட இலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமரத்து இலையை மாதிரியே இருக்கும். மாமரத்துக்கு இலையே மாமரத்து இலைக்கும் இதுக்கும் பெருசாக அவங்களால வித்தியாசம் கண்டுபிடிக்காத அளவுக்கு மாமரத்து இலையை போலவே வந்து இலுப்பை இலை இருக்கும். இதை டக்குன்னு எப்படி நீங்கள் வகைப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட கொழுந்தை பார்க்கும் கொழுந்தை வச்சு நீங்கள் வந்து இது மாமரம் இல்லை அப்படின்னு நீங்கள் வகைப்படுத்திடலாம். கொழுந்து பார்த்தீங்கன்னா ஒரு இளஞ்சிவப்பு நிறத்தில் ஆரஞ்சு சின்னத்தில் வந்து அது இருக்கும். ஸோ அது இது மாதிரி மாமரத்தில் இருக்காது. ஸோ இது வந்து ஒரு வேறுபாடு, ஒரே மாதிரி இருக்கனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும், இது வந்து இருப்பையா இல்லை மேங்கோவா அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும். இந்த ஒரு குழந்தை வச்சு நீங்கள் மாறுபாடு தான் கண்டுபிடிச்சோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இலை. அடுத்து பார்த்தீங்கன்னா பூ. பூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இடது பக்கம் மேலே கார்னரில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த பூ பார்த்தீங்கன்னா அந்த பூவோட வடிவம் பார்த்தீங்கன்னா பெண்களின் கமல் போடுவாங்க, பெண்கள் காதில் ஜிமி கமல் போடுவாங்க. ஸோ அந்த வடிவில் வந்து அந்த இலுப்பை மரத்துடைய பூ வந்து தோற்றம் அடையும். அடுத்தது காய். காயோட வடிவம் பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு மாதிரி இருக்கும். காயோட எண்ட் அதாவது காயோட கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு போல வளைந்திருக்கும், கொத்து கொத்தாக காய்க்கும் தன்மையுடையது கிளிமூக்கு போல வளைந்திருக்கும் இந்த காய். ஸோ இதை வைத்து இதை அடையாளம் கொண்டு கொள்ளலாம் எளிதாக. கீழே பார்த்தீங்கன்னா விதை, அதாவது காயை உடைஞ்சு காண்பித்திருக்க ஒரு படம் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா இந்த இலுப்பையோட விதை இருக்கும். இந்த விதையை நீங்கள் பார்த்தீங்கன்னா சப்போட்டா விதம் மாதிரியே இருக்கும். சப்போட்டா விதையும் இதே போல தான் இருக்கும். ஸோ இந்த விதையும் பார்த்தீங்கன்னா இது வந்து சப்போட்டா குடும்பத்தை சேர்ந்தது அப்படின்னு நான் முதலே சொல்லியிருந்தேன். ஸோ விதை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்க்குறதுக்கு சப்போட்டா விதை போலவே உங்களுக்கு தோற்றம் அளிக்கும். இதில் இன்னொன்று என்னென்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வர்ற கொழுந்து, அதாவது இலையெல்லாம் உதிர்ந்து இந்த கொழுந்து துளிர்த்து வரும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் தூரத்துலேருந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்கும். இந்த மரத்தோட பூவோட இந்த மரத்தோட கொழுந்து நீங்கள் பார்க்கும்போது, அதாவது ஆரஞ்சு கலரில் ஒரு இளஞ்சி நிறத்தில் உங்களுக்கு தூரத்துலேருந்து பார்க்கும்போதும் அந்த சூரிய வெளிச்சத்துக்கு ஒரு மினிமல் போட தெரியும். அது வந்து இந்த இந்த மரத்தோட பூவோட இதோட இளைஞ கொழுந்து வந்து உங்களுக்கு ரம்மியமாக காட்சி. இது வந்து அடையாளங்கள், இந்த மரத்தை எப்படி இனம் கண்டு கொண்டது அப்படிங்கிற அடையாளங்கள் நான் சொல்லி. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன் பற்றி போவோம். நம்ம உலகில் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறது. இதில் வந்து ஒரு கூற்று இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆலையில்லா ஊருக்கு இலுப்பை பூ சர்க்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சர்க்கரைக்கு மாற்றாக இந்த இலுப்பை பூவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பூ வந்து அவ்வளோ ஸ்வீட்னஸை கொண்டிருக்கும், அவ்வளோ இனிப்புத்தன்மையோட அந்த பூ இருக்கும். ஸோ முன்னோர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பூவை எடுத்து இடித்து அதை வந்து சர்க்கரைக்கு பதிலாக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. சர்க்கரைக்கு மட்டும் இல்லாமல் இந்த பூவை மதுவிற்காகவும் மது தயாரிக்கிறதுக்காகவும் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி அது இனிப்புத்தன்மை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினாலேயே இது வந்து தேனீக்களுக்கும் வண்டுக்களுக்கும் மிகவும் பிடித்த பூவாக இருந்து வருகிறது. இன்றைக்கு நிறைய இடங்கள்ல இந்த மரத்தில் தேன் கூடு இருக்கிறதையும் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்து விதை. விதையினுடைய பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய். ஸோ இலுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது பெருமளவில் முற்காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எண்ணெய் இன்றும் சிலர் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். எல்லா இடத்தையும் கிடைக்காது, சில இடத்துல இலுப்பை எண்ணெய் கிடைக்குது, இன்னும் பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. ஸோ இந்த இலை எண்ணெய் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னா சமையலுக்கு. ஸோ சமையலுக்கு இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்தி கொண்ட வழக்கு இருந்திருக்கிறது, இருந்து கொண்டும் இருக்கிறது. சற்றே கொஞ்சம் சாப்பிடும்போது கசப்பு தன்மை கொஞ்சம் கூட இருக்கும். அதனால எல்லா உணவுகளுக்கும் நம்ம ஒரே நிமிடம் விதையை பற்றி வைத்தேன். ஸோ சற்றே கசத்தன்மை இருக்கும் அந்த எண்ணெயில், அதனால் நம்ம வந்து இந்த எண்ணெயை வந்து எல்லா உணவுக்கும் பயன்படுத்த முடியாது. இன்னொரு பயன்பாடு, அந்த எண்ணெயோட பயன்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா விளக்கெரிப்பதற்கு முன்னாடி வந்து இந்த எண்ணெயை தான் வந்து இடுப்பு எண்ணெயை தான் வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. பழத்தோட இயல்பு பார்த்தீங்கன்னா இலுப்பை பழம் வந்து உண்ணக்கூடியது, நாம் உண்ணக்கூடியது. இதற்கு வந்து பிடித்தமானவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வௌவாலும் அணிலும். வௌவாலும் அணிலும் வந்து இலுப்பை பழங்களுக்கு வந்து அடிமைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து இலுப்பை பழங்களை வந்து தேடி தேடி போய் உண்டும்.
இது தவிர மற்ற பயன்பாடுகள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இலுப்பை மரத்தை வச்சு மரச்சாமான்கள், வண்டி சக்கரம், மரப்பெட்டி இது போன்ற நிறைய பொருள்களை செஞ்சு பயன்படுத்திட்டு வந்தாங்க. இன்னொரு என்னென்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலுப்பை வந்து இலுப்பை மரம் வந்து சால்ட் வாட்டர் வித்ஸ்டாண்ட் பண்ணும். ஸோ சால்ட் வாட்டர் வித்ஸ்டாண்ட் பண்ணுற கெப்பாசிட்டி வந்து இலுப்பை மரத்துக்கு இருக்கு அப்படிங்கிறனால அதிக அளவில் இந்த மரத்தை வைத்து படகுகளும் செய்து வந்துள்ளார்கள். நம்ம இப்போ வந்து இயற்கைக்கு கொஞ்சமாக திரும்பிட்டு இருக்கோம். ஸோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா செக்கு எண்ணெய்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கோம். ஸோ இந்த செக்கு எண்ணெய்களை பயன்படுத்த ஆரம்பித்திருக்கிறோம். செக்கு பெரும்பாலும் எல்லாருமே செக்கு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த செக்கு எதனால எந்த மரத்தினால ஆனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலுப்பை மரத்தினால். இந்த செக்கும் முரளும் ரெண்டுமே வந்து இலுப்பை மரத்தினால வந்து ஆனது. கிராஸ்பிங் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க, கிராஸ்பிங் டெக்னிக். கிராஸ்பிங் டெக்னிக் அப்படிங்கிறது சப்போட்டாவை வளர்த்துருக்கிறதுக்காக பயன்படுத்தப்படும் ஒரு முறை. ஸோ அந்த முறையில் இலுப்பை குச்சியை குச்சியை வச்சு தான் வந்து அதில் வெட்டி சப்போட்டா குச்சியை சொருகி அதை வந்து கிராஸ்பிங் டெக்னிக் பயன்படுத்தி சப்போட்டாவை வளர்த்துருக்கிறாங்க. ஸோ அந்த வகையிலையும் வந்து இலுப்பை குச்சிகள் வந்து சப்போட்டாக்களை வளர்த்துருக்கிறதுக்காக பயன்படுகிறது. இந்த மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நன்கு வளர்ந்த மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சீசனில் 200 கிலோவிலிருந்து 250 கிலோ வரைக்கும் பூக்களை தரும். ஒரே ஒரு மரம், ஒரு நன்கு வளர்ந்த மரம் 200 கிலோவிலிருந்து 250 கிலோ வரைக்கும் பூக்களை உதிர்த்தும். ஸோ அந்த பூக்களை வச்சு நம்ம எவ்வளோ சர்க்கரையை உண்டாக்கலாம் அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயம். நான் பார்த்தது வரைக்கும் 140 கிலோ சர்க்கரையை உருவாக்கலாம் அப்படிங்கிறது வந்து எழுத்தொடியில் இருக்கு. ஆனால் அது நான் ப்ராக்டிக்கலாக எனக்கு தெரியல எப்படின்னு, அது கரெக்டாக எனக்கு தெரியல. பட் வந்து 200 கிலோ வரைக்கும் பூக்களை உதிர்த்தும் அப்படிங்கிறத செய்தி வந்து உண்மையான செய்தி. அடுத்து பார்த்தீங்கன்னா விதை. ஒரு 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 சீசனில் வந்து அந்த ஒரு மரத்துலேருந்து கிடைக்கிற விதை வந்து 200 கிலோ இருக்கும் மினிமம். 200 கிலோ விதை பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ விதையிலேருந்து நீங்கள் 300 மில்லிலிட்டர் இலுப்பை எண்ணெய் எடுக்கலாம். அப்போ அப்படி என்றால் கணக்கு போட்டு பாருங்கள் ஒரு மரத்துலேருந்து ஒரு சீசனில் எவ்வளோ எண்ணெய் எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ இது பெரிய பொருளாதார மாற்றத்தையே கொண்டு வரும். நீங்கள் பெரிய இலுப்பை கடை வச்சுருக்கீங்க அப்படிங்கும்போது கடைசியாக நம்ம பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்னும் மருத்துவ பயன்கள் இருக்குது. அது இல்லாமல் இன்னும் வேறு சில பயன்கள் இருக்கு. அதை பற்றி வந்து இப்போ சகோரிக்கா சொல்ல போகிறாங்க. மணிக்கும் நான் அதை முதல்ல சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து முடிந்த வரைக்கும் தமிழும் ஆங்கிலும் கலந்து பேசுவேன். சகோரிக்கா பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் வந்து உங்களுக்கு மருத்துவ பயன்களையும் மற்ற பயன்களையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. மணிக்கும் இதை நான் முதலே வந்து வலியுறுத்தாது. சகோரிக்கா சொல்லலாம். தேங்க்யூ சதீஷ். So Satish has already introduced the plant about the tree illipai. So I'm sure so what he told basically was that where it is found, it is a tropical tree, so you can find it in any it's actually a very common tree in all over India. But you know, Tamil Nadu is sort of blessed with this tree, maybe because of the climate. And the other name for this tree, one name has already been mentioned, that is Indian butter tree. The other names, the other colloquial names are mahua. There it is also called mahua, I'm sure. And as Satish also mentioned, that in Tamil Nadu there is a saying like, if there is no sugar at home, you can actually reach out for illipai sugar. Okay, so what has happened, what it means actually is this, why I repeated this is because this gives another name to this tree, and that is honey tree as well. So and in the tribal region of many other states like Bihar, Jharkhand, Chhattisgarh, you'll find that the tribals find their livelihood through this tree, because they take out liquor, they make liquor out of this particular tree. And if you observe the scientific name, it's called Madhuka longifolia. So madhu, if you consider, it means sweetening agent, or probably something like that. Okay, going ahead, we will talk about some medicinal values that this tree has. Starting from the bark, to the fruits, to the leaves, to the roots, everything can be used as a medicine. So if you say, I'm going to talk something that is related for the human, for example, bark of the tree, it is used against diabetes, also chronic bronchitis, and also for joint pains. The fruits are quite edible, and it helps in curing ulcer as a lotion. Okay.
The flowers are also edible. They are very nutritive and they prove to be a very good cooling agent. Mahua leaves, the ilupai leaves, help in treating eczema. Like this, there are many medicinal values. Okay, this is something that is related to humans, right? This is what we will approach or protect the tree for. Now, if you ask me, why should I plant this tree or why should I protect this tree? The main reason I would say is there are some environmental impacts as well. Why? Because of which this tree holds a very good position in the environment. So looking ahead, the agroforestry and the other uses, this sort of, as I already mentioned, it has proved to be a very good livelihood for the tribes also, because it forms a good canopy for them, not like canopy of the other trees, but it is quite the foliage is very thick and strong. So that is one more thing. The second most important thing is there is a variety of moth which is responsible for the production of tassar silk. So that forget about the silk, but the particular moth lives, feeds on this particular leaf. So for their production, for their living, we need this tree. Another thing is it is a very good it is very helpful for nitrogen fixation of the soil. So in simple terms, it improves the quality of the soil. Because of the root structure, it helps to limit erosion as well. It limits erosion as well. Plus, we have also, when we do certain, as Dinesh already mentioned in our introduction, we do a lot of plantation events. And so we have adopted this particular Miyawaki creation. So in this creation as well, Miyawaki is basically the urban forest concept. And so there, even in that, we select ilupai as a very important tree so that it attracts so many birds, so many, and because of the sweetening quality of this fruit, it attracts many honeybees, it attracts many birds, it attracts many squirrels. So that is how this gives a good impact towards our mother nature. I am finishing with ilupai, and we can, okay, before I finish, one more thing I would say is, we have mentioned, now you must be wondering, like, how do I remember this name? How do I remember the scientific name or anything? In with respect to any particular tree, any particular creature, the most important thing is, if the moment you understand the meaning, the characteristic, the benefits of the tree, automatically you will learn the name of the tree. In this case, if I say honey tree, because of the sweetening quality of it. If I say butter tree, it is also believed that the fat collected from the fruits of this tree is very useful in other soap industries. Okay, so that is how you can remember all the names of all the trees that is present in and around us. Thank you, Satish. I finished about ilupai. You can start about the next tree. ஓகே, நம்ம அடுத்த மரத்தை பற்றி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மரத்தோட வளர்ப்பு முறை இதை நம்ம எப்படி வளர்த்துருக்கலாம் அப்படிங்கறத பத்தி, இது என்ன இலுப்பை இலுப்பை விதை இருக்குல்ல, அந்த இலுப்பை விதைய 3:1:1 ரேஷியோல மண், காய்ந்திலைகள் இல்ல உரம், இது மூணையும் கலந்து நம்ம சின்ன பால் கவரா இருந்தாலும் கூட போதும், அதுல வந்து நம்ம புதைச்சு வச்சு நம்ம தினம் தண்ணீர் ஊற்றுவதன் மூலம் இந்த செடியினை எளிதில் வளர்த்துருக்கலாம். முக்கா பெரும்போக்கான நாட்டு மரங்களை வந்து இதே முறையிலே நம்ம வளர்த்து எடுத்துடலாம். ஸோ அதில் ஒன்று வந்து இலுப்பையும் கூட. அடுத்த மரத்தை பற்றி பார்ப்போம், ஆனை குண்டுமணி. காமன் நேம் பார்த்தீங்கன்னா ரெட் பீட் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆனை குண்டுமணிக்கு இன்னொரு தமிழ் பெயர்கள் இருக்கு. தமிழ் பேர் வேறு தமிழ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சாடி சரப்புண்ணை அப்படின்னு சொல்லுவாங்க. சரப்புண்ணைங்கிற பேர் வந்து இந்த பூவை வந்து வச்சு பூவை வச்சு சொன்னாங்க அப்படிங்கிறது வந்து நம்ம யூகிக்க முடியுது. காரணம் என்ன, இந்த பூ பார்த்தீங்கன்னா தெரியும் கீழே சரம் சரமாக இருக்கிறது. ஸோ அதனால சொல்லியிருக்கலாம். ஸோ இந்த மரம் எப்படிப்பட்ட இயல்பு பார்த்தீங்கன்னா ஒரு நடுவாந்திர மரம், ரொம்ப பெரியதாக வளராமல் ரொம்ப கிளைகளை விரிக்காமல்
வளரும் ஒரு நடுவாந்திர மரம் தான் வந்து ஆணை குண்டுமணி. இது வந்து எளிதில் முறிந்துவிடக்கூடிய தன்மை கொண்டது இந்த மரம். ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மரம் தமிழ்நாட்டில் அதிகம் எங்கு உள்ளது அப்படின்னு பார்க்கும்போது சென்னையில தான் வந்து அதிகமா இருக்கு அப்படிங்கிற ஒரு கணக்கெடுப்புல வந்து சொல்லியிருக்காங்க. இந்த மரத்தை பற்றிய அடையாளங்கள் எப்படி கண்டுகொள்வது அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் இலை. ஸோ இலை இலையை பற்றி எப்படி நம்ம சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இலை நடுவில் இருக்க படத்துல இருக்க இலை ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இலை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முருங்கிலை போலவே இருக்கும். நீங்க முருங்கை இலையை பார்த்திருப்பீங்க. முருங்கை இலையை போலவே தான் வந்து யானை குண்டுமணியின் இலையும் இருக்கும் கிட்டத்தட்ட. அடுத்து பார்த்தீங்கன்னா பூ. கீழே இடது பக்கம் இருக்கிற ரெண்டு பிக்சருமே வந்து பூவை பற்றி தான், பூவோட பிக்சர் ரெண்டுமே. ஸோ இந்த பூவை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க வீட்டுல பயன்படுத்துற பாட்டில் கிளீனர் இருக்குல்ல, ஸோ முடியுடன் கூடியதா இருக்கும். ஸோ அந்த பாட்டில் கிளீனரோட மினி வெர்ஷன் மாதிரிதான் இருக்கும் இந்த யானை குண்டுமணியோட பூ. இந்த ஒரு சரம் சரமாக பூ இருக்கும். அது பாப்புலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பாட்டில் கிளீனர் மாதிரியே வந்து இந்த பூ இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளோட விதை, சீட் அண்ட் சீட் பாட். மேலே ரைட் சைட்ல வந்து கிரீன் கலர் வந்து சீட் பாட். சீட் பாட் வந்து பாத்தீங்கன்னா நாட்டுக்கரை இருக்கு, நாட்டுக்கடல மரோட சீட்பாடு எப்படி இருக்குமோ அதே போலவே இந்த சீட்பாடு இருக்கும். ஒரு சீட்பாடில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7-8 விதைகள் வந்து இருக்கும். இது காய்ந்து வெடிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா சுருள் சுருளாக மாறி ஒவ்வொரு விதையும் வந்து பறக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த இந்த மரத்தோட தனித்துவம் பார்த்தீங்கன்னா இதோட விதைன்னு சொல்லலாம். கவர்ச்சிகரமான சிவப்பு நிறத்தில் இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கூட உங்களை வந்து கிட்ட போய் பார்க்க வைக்கிற அளவுக்கு அதோட கவர்ச்சிகரமான கலரில் இருக்கும். ஏன்னா நம்ம முக்காவசி விதைகள் நம்மளுக்கு வந்து பழுப்பு நிறங்கள்லையும் செம்மண் நிறங்கள்லையும் ப்ரௌன் நிறங்கள்லையும் தான் இருக்கும் காஞ்சதுக்கு அப்புறம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ரெட்டு சிவப்பு நிறங்களே சிவப்பு நிறத்திலாதே தான் இருக்கும். பச்சையா இருக்கிற இதுவும் சிவப்புல தான் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ நாள் அப்படியே வச்சிருந்தீங்கனாலும் இந்த சிவப்பு நிறம் வந்து மங்காது. ஒரு பலவளப்பு தன்மையுடனே வந்து இந்த விதை வந்து இருக்கும். இந்த மரத்து யானை குண்டுமணியிலையும் கிட்டத்தட்ட 8 வகைகள் இருக்கு சொல்றாங்க. அதோட மாறுபாடு வந்து விதைகள் வேறு வேறு நிறங்களில் உள்ளன. இந்த யானை குண்டு மணியோட பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோப். இந்த விதை வந்து சோப் மேக்கிங்ல வந்து இந்த விதைகளை வந்து பயன்படுத்துறாங்க. மரம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாட்டு வண்டிகளிலையும் படகுகளையும் பயன்படுத்துறாங்க. எளிதில் மிதக்கும் அப்படிங்கிறனால இது படகுகளையும் இதை வந்து பயன்படுத்துறாங்க. ரெட் பீ ட்ரீ. இந்த பெயர் காரணம் எதனால வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, முன்னோர்கள் வந்து இதை வந்து ஆர்னமெண்ட்ஸ் நகை அலங்காரங்களா வந்து நகை அலங்காரங்களுக்கு வந்து இந்த விதைகளை வந்து பயன்படுத்தி இருக்காங்க. இதுதான் வந்து இதனுடைய பயன்கள். அடுத்து பாத்தீங்கன்னா மருத்துவ பயன்களை பற்றி சகோதரிகா சொல்லு. தேங்க்யூ சதீஷ். சோ ஆனை குண்டுமணி, சோ ஹியர் தி ட்ரீ வாட் இஸ் he already told about the red bee tree. He told that, you know, it's been used for ornaments, right? So this immediately gives you an idea of how will you remember the name and not memorize the name of the tree, along with how it looks. It gets right settled in your mind that this is how you're going to identify the tree. If you see it somewhere on the roadside or somewhere in your village or somewhere, you know, even in the cities for that matter. So that is one hint for everybody to understand the trees. There are other names to this tree, as Satish already mentioned, that it has that spirally sort of spiral structure of the seed, the pod, right? So because of that also the name has been given as curly bean. So these are the names that gives you a very good idea of how you will remember the names for lifetime. And majorly why all the trees that we have selected are our native trees. That means it is based on the Asian continent. So that means it is a very good, the environmental impact of all these trees are so amazing that that you should you it will make you believe in planting those trees. Or suppose you're not able to plant a tree, you can at least go ahead and protect the tree.
Anyhow, moving ahead, let's know some of the medicinal uses of this particular tree. It is believed that the young, again, any native tree you take, all from the leaves to the buds to the flowers to the roots, everything is used in some way or the other. Okay, so it is believed that the young leaves are used against diarrhea, to treat diarrhea. Also it helps in treating inflammation, and also it has many antibacterial qualities in this particular leaf extract. So this is again about the human beings, how it affects the how it is useful for a human being. If you think about the nature, how it gives to the nature, because Satish, can you mute yourself? Yeah, thank you. So about the nature, the environmental impact, this tree again is also a very good nitrogen fixer. I repeated this word again. This means simply in terms is to improve the quality of the soil. Plus, mostly this the foliage or the foliage that is collected, the tree leaves and everything, is very useful for the livestock. And because the leaves are very soft, so the animals eat it very happily. So, and other things, yes, it is a very good ornamental garden plant. It looks so beautiful because of those red color beads in it. So this was about red bead tree. Let's go ahead with the next tree. Satish can continue from here. Satish? Hello, can you hear me? No? Ah, yes, we can hear you. Yes. Okay. மருத்துவங்களையும் மற்றவர்களையும் பத்தி சகரிக்கா சொன்னாங்க. இந்த மரத்தோட வளர்ப்பு முறையும் அதே போலதான். நாம் எளிதில் மண்ணில் புதைத்து வைத்து தண்ணி ஊற்றுவதன் மூலம் இந்த மரத்தை எளிதில் விதைத்திருக்கலாம், சரி வளர்த்திருக்கலாம். ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த விதையோட மேல் பகுதி வந்து ரொம்ப ஹார்டா இருக்கும். ஸோ இட்ஸ் இந்த ஷெல் வந்து இட்ஸ் வெரி ஹார்ட் ஹார்ட் கோர் ஷெல்லுங்கிறதுனால இது முளைத்து வர சற்று நேரம் எடுக்கும், இரண்டு மூன்று வாரங்கள் கூட எடுக்கும். அதனால நாம் காத்திருக்க வேண்டும். இது முளைக்க போறதில்லை என்று நம்ம தூக்கி வீசிடக்கூடாது. காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அந்த ஷெல் வந்து ரொம்ப ஹார்டா இருக்கனால நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா கிட்டத்தட்ட ஒரு மூன்று நான்கு வாரங்களில் துளிரிட ஆரம்பித்துவிடும். அடுத்து நாட்டு பாதாம், இந்தியன் ஆல்மண்ட் அப்படிங்கிறது நம்மளோட காமன் நேம். நாட்டு பாதாம், இந்த மரங்களை நீங்க வழக்கமா பொது இடங்கள்ல, எல்லாத்துலயும் பொது இடங்கள்ல, பள்ளிக்கூடங்கள்ல எளிதில் பார்க்கக்கூடிய மரம் வந்து நாட்டு பாதாம். தமிழ்ல நாட்டு வாதுமை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மரத்தை. இந்த மரத்தோட அமைப்பு பாத்தீங்கன்னா, கொடை போன்று இருக்கும். மேல் பெரிய விழுதுகளை, சரி, பெரிய கிளைகளை கொண்டு இருக்காது இந்த மரம். மெயின் ஸ்டெம்ல இருந்து உச்சியில இருக்க கிளைகளை பாத்தீங்கன்னா, அது வந்து குடை போன்ற அமைப்போட இந்த மரம் வந்து இருக்கும். இதோட அடையாளங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல வந்து நம்ம பார்க்க வேண்டியது இலை. இது வந்து இந்த மரத்தோட இலை வந்து சற்றே பெரியதாக இருக்கும். ஸோ இதை இதோட வடிவத்தோட நம்ம கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பெல் எடுத்துக்கலாம். பெல், கோயில் இருக்க பெல் எடுத்தீங்கன்னா, அந்த பெல்ல வந்து மேலே கீழே பிடிச்சி என்லார்ஜ் பண்ணீங்கன்னா என்ன ஷேப்ல இருக்கும், அதே ஷேப்ல தான் இந்த இலை இருக்கும். கீழே மட்டும் ஒரு வட்ட வடிவம் கொடுத்து முடிவடைந்திருக்கும். ஸோ அந்த ஷேப்ல தான், சாரி, அந்த ஷேப்ல இருக்கும் இதோட இலையின் வடிவம். ஸோ இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டத்தையுமே வந்து நாங்க பதிவிட்டு இருக்கோம். அடுத்து இதோட பூவை பற்றி பார்ப்போம். ஸோ நம்ம யானை குண்டுமணியோட பூக்கள் எப்படி சரம் சரமாக இருக்குமோ அதே போலதான் இதனுடைய பூவும் சற்றே நீண்டு வளைந்திருக்கும். இந்த பூ சற்றே இது அந்த யானை குண்டுமணியோட பூங்குத்தை விட இது வந்து இன்னும் நீட்டமாக இருக்கும், நேரில் பார்த்த அனுபவம்.
அதை விட இது வந்து நீண்டு இருக்கும். இதோட உருவம் எப்ப பாத்தீங்கன்னா, நான் இது ஆல்ரெடி சொன்னது பாட்டில் கிளீனர் போன்ற உருவமைப்பு கொண்டே இதுவும் இருக்கும். இந்த பூ வந்து எக்ஸாக்டா மருத மரத்த பூவோட மேட்ச் ஆகும். இந்த பூவையும் மருத மரத்த பூவும் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சற்று நேரம் குழம்பும். இது ரெண்டும் ஒரே பார்ப்பதற்கு ஒரே மாதிரிதான் இருக்கும். உன்னித்து கவனித்தால் மட்டும்தான் அவங்களால வந்து வேறுபாடு சொல்ல முடியும். அதுக்கு ரெண்டுக்கு எப்படி வித்தியாசம்னா, இது வந்து நீளமா இருக்கா, இதுதான் வந்து திக்க நீளமா இருக்கும். மருத மரத்தோட பூ வந்து சற்றே அளவில் சிறிதாக இருக்கும், லென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதை வச்சுதான் நம்ம வந்து சொல்ல முடியும். தவிர பூவின் வடிவத்தை வச்சு நீங்கள் மாறுபாடு கண்டுபிடிப்பது சிரமம். அடுத்து விதை, விதை காய். ஓகே, நம்ம கீழே வந்து பாத்தீங்கன்னா காயோட நிறைய காய்களோட படங்களை கொடுத்துருக்கோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காய் ஒவ்வொரு பருவத்தில் எப்படி இருக்குங்கிற எல்லா இமேஜுமே இங்கே இருக்கு. ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு பருவத்துல இருந்து பறிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் இருக்கிறது பாத்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கும் காய், பச்சை கலர்ல இருக்கும். ஸோ அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு செந்நிறமாக அது மாறும், ஒரு மாதிரி பீட்ரூட் கலர்னு சொல்லுவாங்க, அந்த கலர்ல மாறும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே வந்தீங்கன்னா கடைசியில பாத்தீங்கன்னா அது மாதிரி பழுப்பு பச்சையில மாறிடும். பழுப்பு பச்சையில மாறி அடுத்து காய்ந்து காய்ந்து போய்விடும். காய்ந்து மற்ற விதைகளை போறவே ஒரு ப்ரௌன் கலர்ல வந்து போயிடும். ஸோ இது எப்படி துளிர்க்குது, இந்த விதை எப்படி துளிர்க்குது, இந்த விதை துளிக்கும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழைத்தார போல இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க அந்த இலைகளுக்கு கீழே ஒரு படம் போட்டிருக்கு பாத்தீங்கன்னா, அந்த படத்துல அந்த படத்தை நீங்க சற்று ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். வாழைத்தார போல இருக்கும், வாழைத்தாரில் ஒவ்வொரு அதாவது பழம் வந்து தார்த்தாரா இருக்கும். அப்படி இல்லாம அந்த வாழைத்தண்டில் இருந்து வாழைத்தாரில இருந்து ஒவ்வொரு பழமா ஒட்டு வச்சு அப்படி இருக்கும். அது மாதிரிதான் வந்து இந்த இதோட விதைகள் வந்து குளிர்த்திருக்கும். ஸோ இதோட பயன் அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அதாவது நாட்டு பாதாம் பயன்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சூழலியல் சார்ந்து பார்க்கும்போது இந்த பழங்கள் இந்த காய்கள் இந்த காய் பழங்கள் வந்து அணிலாலையும் குரங்காலையும் விரும்பி சாப்பிடப்படுது. இலை பெருசா, இது நம்ம பார்க்கும்போது தெரியுது இலையோட வடிவமைப்பு வந்து பெருசா இருக்கு. இதனால வந்து கோயில்கள்ல பிரசாதங்களுக்கு இந்த இலைகளை தொண்டைக்கு பதிலாக இந்த இலைகளையும் பறித்து கொடுக்கும் வழக்கம் உண்டு. சைனால பாத்தீங்கன்னா இந்த இலைகளை வைத்து இலைகளை டீ போடுவதற்காக பயன்படுத்துகிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மீன் வளர்ப்பு, மீன் வளர்ப்புல இந்த இலைகளை பயன்படுத்துறாங்க அப்படி ஒரு கூப்பிட்டு. ஸோ இந்த இலைகளை நம்ம மீனோட தொட்டிகள் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட பிஹெச் லெவலும் ஹெவி மெட்டல் கண்டென்ட்டும் வந்து ரெடியூஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அப்படி ரெடியூஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா அதில் இருக்க கெட்ட பேர் ரெடியூஸ் ஆகுறது ஒரு பயன். இன்னொரு பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணீரில் இருக்கும் ஒட்டுண்ணிகளும் பாக்டீரியாக்களும் நோய்க்கிருமிகளும் வந்து குறைக்கப்படுகிறது இல்லை அழிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். இதன் மூலம் என்ன ஆகும்னா மீன்களோட முட்டைகள், மீன்களோட முட்டைகள் மேலே பரவர பூஞ்சை வந்து தடுக்கப்படுகிறது. ஸோ மீனினம் வந்து பெருகக்கூட வாய்ப்பு இருக்கு. எங்கெங்கெல்லாம் ஃபிஷ் ப்ரீடிங் பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துலலாம் வந்து இந்த இலைகளை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு படித்தது. இந்த மரத்தினுடைய மரப்பட்டை, இந்த மரப்பட்டை எப்படி பயன்படுத்துறாங்கன்னா சாயத்தொழில், இந்த மரத்தினுடைய மயன் மரப்பட்டை எடுத்து சாயத்தொழிலில் பயன்படுத்துகிறார்கள். எனக்கு தனிப்பட்ட அனுபவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இப்போ நான் 96 தான். ஸோ சிறு வயதுகள்ல பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா இடைவேளை விட்டாங்களே வந்து நம்ம கிரவுண்டுக்கு போயிடுவோம். கிரவுண்டுக்கு போய் கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடுறது ஏதாவது விளையாட்டு அப்படி போடுவோம். பெரும்பாலும் நானும் விளையாடுறது கேட்ச் அண்ட் கேட்ச் தான். ஸோ எங்க பள்ளிகள்லையும் வாதுவை மரம் இருந்தது. அந்த பழங்களையும் நாங்கள் பொறுக்குவோம், அந்த பழங்களை காலையிலையோ இல்லை சாயந்தர நேரத்திலையோ பொறுக்கி எடுத்துக்குவோம். அதுக்கும் பெரிய போட்டியே இருக்கும். ஸோ அதை அந்த இடைவேளையில் எப்படி பயன்படுத்துன்னு பார்த்தீங்கன்னா கேட்ச் அண்ட் கேட்ச்சுக்கு பால் இல்லை அந்த டைம்ல, கை காசுலாம் அவ்வளோவா தரமாட்டாங்க, பாக்கெட் மணி சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு பால்லாம் வாங்க முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக நாங்கள் வந்து வாதுமை கொட்டைகளை தான் பயன்படுத்துவோம். ஸோ இந்த பழுப்பு பச்சை நேரத்தில் இருக்கலாம் அதுக்கு அடுத்த பருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து எப்படி இருக்கும்னா மொத்தமாக காஞ்சி போயிருக்காது, மொத்தமாக பழுத்தும் இருக்காது. ஸோ அது எதனால் வந்து அதை அதை செலக்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வெயிட் கம்மியாகவும் இருக்காது அதிகமாகவும் இருக்காது, ஒரு 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 இடைப்பட்ட நிலையில் இருக்கும். ஸோ அது வந்து கேட்சிங் கேட்சுக்காக நாங்கள் பயன்படுத்துவோம், வீசி வீசி விளையாடுவோம். விளையாண்டு முடித்த பிறகு அதை நாங்கள் தூக்கி போட்டு போயிடுவோம். அது மறுபடியும் மரமாக வளர்ந்த நிகழ்வுகளையும் நான் கண்கூடாக பார்த்திருக்கிறேன். ஸோ அப்படி பழுப்பு நிலையில் இல்லாத பழங்களை நாங்கள் உடைத்து விடுவோம். உடைத்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு அந்த விதைகள் நடுவில் ஒரு இமேஜ் இருக்கும், உடச்சி இருக்கும். இந்த உடச்சி இருக்கிறது பார்த்தீங்கன்னா நடுவில் வெள்ளை கலந்து இருக்கும், அதுதான் வந்து பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த உடச்சி மீதி இருக்க காய்களை அதை அப்படி உடச்சி நாங்கள் அந்த பருப்பை எடுத்து சாப்பிடுவோம். ஸோ இப்படி வாழ்வியல் கலந்திருந்தது, என் வாழ்வியல் கலந்திருந்தது இந்த பாதாம்.
இது வந்து உங்களுக்கு கிளைகளை வைக்காது, கொடை வடிவத்தில் இருக்கும், பார்க்கறதுக்கு தூரத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். ஸோ இந்த காரணத்தினால அழகு தாவரமாகவும் இந்த பாதாமை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ மேற்கொண்டு நம்ம மருத்துவ பயன்கள் பற்றி சகோதரி இப்போ சொல்லுவாங்க. Yeah, Satish. It was really nice when he mentioned about his experience in childhood, about how they used this fruit for playing in the playing, you know, catch and catch. It was a long time back when we used to believe in playing this particular game. So, you know, that was the game that we actually cherished during our recess times in schools. Anyway, so this particular, the Indian almond tree, I'm sure everybody would have seen this every, you know, it is there in every nook and corner, and you would have observed how beautifully it grows, like a, you know, it has a particular structure of growing. There is a bigger circle down, then there is another circle on top, and that is how it keeps growing up, up. And when we were kids, we all had this belief that, you know, this is the almond that is given as a dry fruit, and we used to break it apart to have that pulp inside it. But we were very dissatisfied by the taste of it anyway. So as mentioned by him, the foliage that it creates is very good, because as you can see in the images, the leaf is such beautifully grown and big in structure that, you know, it can be used for various reasons. Plus, for us, like we, when we do any plantation or any maintenance events for our plants, we collect all this foliage from different apartments and put it to our saplings as mulch. So it proves to be a very good mulch. And one small experience about this was, so there was this plantation which we did near our near Sholing Nallur, and when we checked it after almost I think four months, we saw that near wherever we mulched the saplings, around the saplings, because there was these seeds in that mulch, small almond saplings had grown. So again, we did not want to create a Miyawaki, but the nature itself created a small Miyawaki around those other saplings. So this was my small experience. Let's know about the medicinal uses of this particular tree. When we see the, when we understand the chemicals and the chemistry behind each tree, we will find that the leaves contain a lot of chemicals, like the natural content of it, the flavonoids, tannins. So in simple words, these are certain constituents which help in becoming a very good herbal medicine. Which is doesn't have any side effect on any body. Plus, tannin also helps the tree itself to, you know, keep itself protected. That is one more thing which we read long back. So the leaves help in that, and it is believed that the fallen leaves as well, the dried leaves, also can be used to treat liver diseases. Even it cures dysentery, diarrhea, against cancers as well. It has a lot of antioxidants and also certain other features that is proved to be very medicinal. Now, this is something that, and as he mentioned, because of the very good pH level, it can be used for in the fish aquarium also. This is related to the humans. About the agroforestry, I already mentioned about mulch, right? So it proves to be a very good mulch for the other trees that is growing next to it, the saplings that is growing next to it. So in our Miyawaki as well, we select almond as a very important tree, because once it grows, it automatically gives good foliage, good mulching. So mulching is required to
keep the water content, because since there are times in Chennai, in Tamil Nadu, when the temperature fall becomes too high and we cannot water it every now and then. So the mulching helps to keep all the water content of the soil, the moisture, it keeps the moisture intact. So this tree proves to be a very good helper. It you can say that it is a very good friend for the other trees that is growing next to it. Plus, we have seen that the fruit attracts a lot of squirrels. So squirrels chew on it. Even many parakeets, parrots, varieties of parrots are also very attracted to this particular tree. So this is its contribution towards the nature and the environmental impact. Going ahead, Satish. தமிழோட வளர்ப்பு முறையும் சேர்த்தே பார்க்கணும் கண்டிப்பாக. நாங்க எங்க நாற்றங்காலையும் வந்து நர்சரி அஞ்சனைக்கான நர்சரி இருக்கு. நர்சரியிலையும் பாத்தீங்கன்னா இந்த முதலில் பாத்தீங்கன்னா இந்த பாதாமை வந்து நாங்க மற்ற விதைகளை போலவே மண்ணில் புதைத்து வைத்து நாங்க வளர்த்திருக்க நினைத்தோம். அப்படித்தான் முயற்சியும் செய்தோம். ஆனா எங்களுக்கு கிடைச்சது எல்லாமே தோல்விதான். முதல்ல நாங்களும் நிறைய தடவை மாற்றி மண்களை கம்மியா வச்சு வேற மண்களை சலித்து போட்டு வேற வேறு முறையில் முயற்சி செய்து பார்த்தா எப்படி பார்த்தாலும் வரல. எதிர்ச்சியா ஒரு பக்கம் நாங்க போயிட்டு இருக்கும் போது ஒரு நண்பர் வீட்டுக்கு கிட்ட பாத்தீங்கன்னா வாதாம் மரம் இருந்தது. ஸோ அதுல வந்து ஒரு பாதாம் கொட்டை வந்து துளித்திருந்தது. ஸோ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அது வந்து இலைகளால மூடி இருந்தது. அந்த இலைகளை விலக்கி கொண்டு அது வந்து துளித்திருந்தது. ஸோ அங்க எந்த மண்ணுமே கிடையாது. ஆக்சுவலா தார் ரோடு, அந்த தார் ரோட்ல விழுந்திருந்த இலையில அந்த இலைகளுக்கு நடுவுல இது வந்து துளித்திருந்தது. ஸோ ஒரு நேச்சுரல் இருந்து ரிப்ளிக்காக தான் எல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதே போல் நாங்கள் அதையவே வந்து எங்கள் நர்சரியிலையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். நாங்கள் எதுவுமே போடலை, வெறும் இலைகளை சுற்றியும் இலையை மட்டும் வைத்து அந்த இலைக்குள்ளே வந்து இந்த பாதாம் காய்களை வந்து புதைத்து வைத்து நீர் விட்டுறோம். மூன்று நான்கு ஐந்து நாட்களில் வளர்ந்து துளிர் விட ஆரம்பித்து விட்டது. ஸோ இதை நீங்கள் வளர்த்துருக்கணும்னு நினைக்கிறவங்க மற்ற மரங்களை போல மண்ணில் போட வேண்டாம். இலைகளை போட்டு இலைகளுக்கு நடுவில் இந்த பாதாம் காய்களை ஒழித்து வைத்தது நீரூற்றினாலே போதும். இதை எளிதில் வளர்த்தெடுத்து விடலாம். அடுத்து நாம் பார்க்க போவது இதை பற்றி இப்பொழுது சகோதரிக்க சொல்லுவாங்க. ஓகே, பிஃபோர் ஐ ஸ்டார்ட் திஸ் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ ஃபார் எனி ப்ரொனன்சியேஷன். திஸ் இஸ் going to be my first try because I really loved the way he has portrayed this particular image, and that is why I actually took this opportunity to speak about it. These are some lines which has been written by one of our friend Silambarasan on the image. What Mari, he's our friend, he clicked this particular image of, it's basically the badam sprout that is coming up. So I'll just read out the poem for you all. Thain karuvaril iranda கழுத்தில் சுற்றிய தொப்புள் கொட்டியை விளக்கி வேலி வரும் ஒரு உயிர் போல முளைக்கும் இந்த மலைக்கு தாயாக மாறி இருப்பாரு உயிர் கொடுத்த காப்பாரு. சோ ஐ ஹோப் இட் வாஸ் ஃபைன். சோ the what it means exactly is, if you see this particular sapling, how it's coming out of Mother Earth, so he has mentioned that the way a baby is surrounded by its mother's umbilical cord inside the mother's womb, same way the sprout is also inside the mother nature, correct? And look at the spiral. So it is representing the umbilical cord, and it comes out just like that and grows into a tree. And here in Tamil, Mari means it has different meanings. So here our friend's name is also Mari, and here it's also the change, you can say. So he mentions that just the way mother takes care of her child, Mari will take care of this particular sapling that is coming out of mother nature. So thank you, and Satish will go ahead with the next tree.
ரொம்ப ரொம்ப நன்றி சகோரிக்கா. நன்றி நன்றிகள் உங்க முயற்சிக்காக. இது வந்து நான் தான் படிக்கணும் அப்படின்னு அவங்க படிச்சாங்க. ஸோ வாதம் மலரை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும், ஒரு யூனிக் ஸ்ட்ரக்சர் அது படைத்து வரது வந்து ஒரு யூனிக் ஷேப்ல இருக்குன்னு சொன்னோம். ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அழகா மாறி படிச்சிருக்காரு, அவருக்கும் நன்றி. அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மரம் உசிலை அரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய முன்னோர்களுக்கு பெரிதும் பரிச்சயமான மரம் என்று சொல்லலாம். இந்த மரமும் பார்த்தீங்கன்னா அகண்ட கிளைகளை கொண்டு நெடு உயரம் வளரக்கூடிய ஒரு மரமாக உசிலை மரம் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா உலர் வெப்பமண்டல பகுதியிலும் நன்றாக வளரும், அதாவது டிராபிக்கல் ட்ரை ஏரியாஸ்லையும் செழித்து வளரக்கூடிய ஒரு மரம் வந்து ஊசிலை. இத கல்வராயன் ஹில்ஸ், சேலம் இருக்க கல்வராயன் ஹில்ஸ் அந்த பகுதியில் பார்த்துருக்கோம். நான் தனிப்பட்ட முறையில் வெள்ளியங்காடுன்னு சொல்லுவாங்க, கோயம்புத்தூர் கிட்ட வெள்ளியங்காடு அந்த பகுதியில் மலைகளில் இந்த மரங்களை நிறையா நான் பார்த்துருக்கேன். இதை எப்படி அடையாளம் காண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை பார்க்கப்படுறது வளர்க்க முடியும். இலை பார்த்தீங்கன்னா இந்த லட்சிய கரல இலை கொடுத்துருக்கோம். ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதை ஜூம் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அது புளிய மரத்துக்கு ஒரே மாதிரி, கிட்டத்தட்ட புளிய மரையிலையும் உசிலை இலையும் ஒன்று போலவே இருக்கும். ஆனால் புளிய மரத்திலை விட உசிலை இலை வந்து வடிவத்தில் ஒரே மாதிரி இருந்தாலும் அளவில் சிறியதாக இருக்கும். ஸோ நீங்கள் புளிய மரத்திலையை வச்சு நீங்கள் உசிலை இலையை வந்து கம்பேர் பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் அளவில் வந்து உசிலை இலை ரொம்ப சிறுசாக. அடுத்து பார்த்தீங்கன்னா பூ, மேலே நம்ம பூ கொடுத்துருக்கோம். ஸோ இளந்தளிகளுக்கு நடுவில் மூன்று பூக்கள் பூத்துறான, அதில் பார்த்தீங்கன்னா அந்த பூ வந்து பூனை மீசைன்னு சொல்லுவாங்களே பூனையோட மீசை, ஸோ அந்த மீசையில் ஒரு 50-60 மீசையில் ஒட்டுக்கா ஒரே இடத்துல வச்சு ஆகிப்பட்டிருக்கும். அது மாதிரி பூத்திருக்கும் உசிலையோட பூ. இது வந்து சவுண்டால் மரம் சொல்லுவாங்க, சவுண்டால் வந்து சவுண்டால் மரத்தோட பூவும் இதே மாதிரி தான் இருக்கும். ஆடு மாடலுக்கான தலை வந்து சவுண்டால் வந்து எடுப்பாங்க, சவுண்டல் மரத்தோட பூவும் இதுவும் கிட்டத்தட்ட ஒரே ஒன்று போல தான் இருக்கும். சிறு வயதுகளில் இந்த பூவை எடுத்து நாங்கள் என்ன பண்ணுவோம்னா கன்னத்தில் வச்சு தேய்ச்சிப்போம். அப்படி தேய்க்கும் போது ஒரு மாதிரி ஒரு குருன்னு ஒரு ஃபீல், நல்லா இருக்கும் அது, அப்படி விளையாண்ட அனுபவம்லாம் உண்டு. அடுத்து இந்த பூவுடைய காய், இந்த காய் பார்த்தீங்கன்னா அவரைக்காய் இருக்கு, பட்டை அவரைக்காய், பட்டை அவரைக்காய் மாதிரியே தான் வந்து இந்த காய் இருக்கு. ஸோ இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது வந்து காய்ந்த காய், காய்ந்த காய்கள், அதில் நடுவில் வந்து சீட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு ஒரு சீட் பாட்ல கிட்டத்தட்ட ஒரு 4-5 விதைகள் வந்து நம்ம காணலாம். ஸோ கீழே வந்து விதைகளுடைய படங்களும் கீழே தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. அடுத்து நம்ம இதோட பயன்கள், ஸோ நம்ம எப்படி அடையாளம் காண்றது அப்படின்றத நம்ம பார்த்துக்கோம். அடுத்து வந்து நம்ம பயன்கள், இந்த மரம் பார்த்தீங்கன்னா பெரிய அகண்டு வளரக்கூடிய மரம் அப்படிங்கிறனால நான் பார்த்த வரைக்கும் இதை வந்து நான் எங்கள் ஊரில் இந்த மரத்துக்கு கீழே பட்டியெல்லாம் போட்டிருக்காங்க, ஆட்டுப்பட்டின்னு சொல்லுவாங்க. செம்மறி ஆடுகளில் வந்து ஒரு 50-60 வளர்ப்பாங்க, அதை கட்டி வைக்க முடியாது, பட்டியாக போடுவாங்க. ஸோ அந்த பட்டியே வந்து இந்த மரத்துக்கு கீழே தான் இருக்கும், அந்த அளவுக்கு இந்த மரம் வந்து பெரியதாக இருக்கும், அந்த அளவுக்கு அதை பயன்படுத்துற அளவுக்கு பெருசாக இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். இன்னொன்று என்னன்னா வெள்ளியங்காடு அப்படின்னு ஒரு பகுதியை சொன்னேன். வெள்ளியங்காடு அப்படிங்கிறது எதுக்காக ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப்புக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ வெள்ளியங்காட்டு அரப்புன்னு சொல்லியே விற்பாங்க. வெள்ளியங்காட்டு அரப்பு அப்படின்னா ஒரு தரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். அதுக்காகவே இப்படி காஞ்சிபுரத்துக்கு எப்படி பட்டுன்னு சொல்கிறோமோ அதே மாதிரி வெள்ளியங்காட்டுக்கு அரப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லும் போது வெள்ளியங்காட்டு அரப்புன்னு சொல்லுவாங்க, அதுக்கு ஒரு வெள்ளியங்காட்டு அரப்புன்னா அதுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். நான் அது அங்கே வெள்ளியங்காட்டில் வந்து இங்கே பெரியப்பா இருந்த சொல்லப்போனா அங்கே வந்து நான் அடிக்கடி போயிட்டு வார இறுதி நாட்களில் மலையேறுவோம். அந்த ஊர்க்காரங்க நாங்கள் எல்லாம் சேர்ந்தே மலையேறுவோம். மலையேறி அங்கே இருக்க அரப்பு இலைகளை பொறிச்சு வருவோம், வந்து காய வைப்போம். 2 நாளைக்கு காய வச்சு காய் இந்த ஏஷெல்லாம் வந்து அந்த நடுவில் இந்த ஸ்டெம் இருக்கு, அந்த ஸ்டெம்மெல்லாம் விட்டுருவோம். அந்த கீழே இலைகளை பார்த்தீங்கன்னா தெரியும், இலைகள் இருக்க ஸ்டெம்மெல்லாம் விட்டுட்டு இலைகளை மட்டும் பறித்திருப்போம். மொத்தமாக காய வச்சுட்டு காய்ச்சதுக்கு அப்புறம் அந்த இலைகளை மட்டும் பறித்திருப்போம். பறித்தெடுத்துட்டு அதை உரலில் போட்டு இடிப்போம், அதனால் நெல்லடிப்பாங்க. அதே மாதிரி இந்த இலைகளை உரலில் போட்டு இடிப்போம். இடிச்சதுக்கு அப்புறம் என்னாகனா என்ன பண்ணுவாங்கன்னா சலிப்பாங்க, அதோட நரம்புகள் சில நரம்புகள் உருளில் இருக்கும், அதை சலிப்பாங்க. சலிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கிடைக்கிறது தான் வந்து அரப்பு. இந்த அரப்பை எதுக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க அப்படின்னா தலைக்கு ஷாம்புக்கு பதிலாக. ஸோ முன்னாடியெல்லாம் வந்து ஷாம்பு சோப்பெல்லாம் பயன்படுத்த கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக இயற்கையிலிருந்து நம்ம இந்த அரப்பை எடுத்து தான் பயன்படுத்திட்டு இருந்தாங்க. நானும் பயன்படுத்தியிருக்கேன், இன்னைக்கு வரைக்கும் அதை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். அரப்பு இடையில நம்ம ஷாம்பு வருதுன்னு போட்டாலும் இப்போவும் நான் வந்து மட்டும் அரப்பை தான் பயன்படுத்திட்டு இருக்கேன். உங்களுக்கு நமக்கு வந்து நிறைய கேள்விகள் இருக்கும், என்னதான் அரப்பா இருந்தாலும் நமக்கு வந்து அந்த நமக்கு பழக்கப்பட்ட கூட அந்த என்ன சொல்றது நமக்கு வந்து
தலையில தேய்ச்சா எதை எடுத்து தலையில தேய்க்கிறோமோ நமக்கு நுரம் வந்துடணும். அப்பதான் நமக்கு ஒரு மனசு திருப்தி திருப்தியா இருக்கும். அப்பதான் நமக்கு குளித்த ஒரு உணர்வு கிடைக்கும். அரப்பு போட்டீங்கன்னா கண்டிப்பா வரும். அதாவது தூய்மையான இப்ப அரப்புல வந்து நிறைய கருவேல இலைகளையும் கலந்து விட்டு கொடுக்குறாங்க நிறைய இடங்கள்ல. தூய்மையான அரப்பா இருந்தா அது கண்டிப்பா வந்து நீங்க தண்ணியில கலந்து நீங்க தலைக்கு தேங்க போது கண்டிப்பா நுரம் வரும். சோப்புல உங்களுக்கு ஷாம்புலையும் சோப்புலையும் எந்த அளவுக்கு நுரம் வருமோ அதே அளவுக்கு வந்து இந்த அரப்புலையும் வந்து உங்களுக்கு நிறைய காணலாம். தலைக்கு மட்டும் இல்லாம நம்ம உடம்புக்கும் மேலுக்கும் வந்து போட்டு குடிக்கக்கூடியது வந்து இந்த அரப்பு. அரப்பு போட்டு குடிக்கிறது மூலமா குளிர்ச்சி அதிகமாகும். நம்ம உடம்புல வந்து குளிர்ச்சி அதிகமா இருக்கும். குளிர்ச்சி அதிகமா கொடுக்கறது அரப்பு. முக்கியமான விஷயம் என்னன்னா எங்க ஊர் வந்து குழந்தைகளுக்கு அரப்பு போட்டு குளிச்சிருக்கோம். காரணம் என்னன்னா குழந்தைகளுக்கு வந்து தலைக்கு குளிக்கும் போது வேற ஏதாவது போட்டாங்கன்னா கண் எரிச்சல் ஏற்படும் குழந்தைகளுக்கு. நம்ம பெரியவங்க வாங்கிக்குவோம் பட் குழந்தை அப்படி அழுதுகிட்டே இருக்கும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்காக என்னோடனா அவங்க அரப்பு போட்டு குளிச்சிருவாங்க. அரப்பு போட்டு குளிச்சிடும் போது எந்த கண் எரிச்சலும் இருக்காது. அந்த நீர் கண்ணீர் கண்களில் வடிந்தாலும் கூட அந்த குழந்தைகளுக்கு கண் எரிச்சல் இருக்காது. அதனால பெரும்பாலும் குழந்தைகளுக்கும் சேர்ந்து இந்த அரப்பை வந்து பயன்படுத்துவாங்க. இதனுடைய மற்றொரு பெயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா துறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. துறிஞ்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வச்சு ஒரு மாட்டையே வகைப்படுத்துவாங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த இலைகள் வந்து அந்த மாடுகளுக்கு அவ்வளவு பிடிக்கும். இந்த இலையை மட்டுமே கூட சாப்பிட்டு வாழ்ற அளவுக்கு அந்த மாடுகளுக்கு வந்து இந்த இலைகள் பிடிக்கும். ஸோ அந்த மாடுகளை வந்து அவங்க துறிஞ்சி தலை மாடுகள் அப்படின்னே வந்து அவங்க வகைப்படுத்தினாங்க. இந்த அளவுக்கு பொது பயன்பாட்டை கொண்டது நம்மது உசிலை மரம். இதனுடைய மருத்துவ பயன்களை பற்றியும் மற்ற பயன்களை பற்றியும் நமது சகோதரிக்கா அவர்கள் விளக்குவார். Yes, thank you, Satish. So as he mentioned about the name, also the oil cake tree, it's also called oil cake tree, and other names also consist of Krishna Shirish. It's also called Krishna Shirish, maybe because of the structure. And you know, I'm sure that you have seen this tree with the different flowers, the color of the flowers. There are many other color also in this flower, and it looks very attractive because of that hairy like structure, like the way he said, like, you know, the whiskers of the cat. Going ahead, we will know some of the medicinal uses of the tree. The leaves and the flowers are very good for the treatment of ulcer, and also the root bark and the bark of the tree is very good for skin diseases and poisonous bites. The seeds are also very useful for treatment of piles and diarrhea. The flowers are a very good remedy for cough, ulcer, and also, as he mentioned, that in olden days they used to use this as one of the ingredients in the shampoo, right? So we had a lot of sustainable living in those days rather than now, where we believe in chemicals more than the naturally available items. So as he mentioned, that it was very good since it was used in shampoo. It is very good against dandruff. It also has a very anti-cancer qualities in it. These were some of the medicinal uses. And if you see the tree in a bigger aspect, when you see the tree, it's a very huge tree which forms a very good canopy. It forms a very good shade, gives a lot of shade wherever it is planted on the tree side or wherever. So automatically it is very good for first thing is for humans, and that's how we prioritize. And then next is very good, provides a very good foliage for the animals as well. Also, this particular tree is resistant to drought. So we can plant these trees wherever there's less, the water resources are less or arid climate. You can go ahead with this tree for plantation. Going ahead, we will these are it for the this particular tree. And again about the name, as we saw so many medicinal uses, the quality, the characteristic is about the essential oil that is received from this, and hence the name goes as oil cake tree. So it'll be easy for all of us to remember this name for a longer time. So, okay, Satish, you can go ahead with the next tree.
ஒரு சின்ன குறிப்பு என்னன்னா, இது வந்து இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து குளிர்ச்சி மிகுந்தது அரப்பு. நம்ம முடிந்தவரை நம் அரப்பை போட்டு குளிப்போம் என்று முடிவு செய்துவிட்டால் இரவு நேரங்களிலும் மாலை நேரங்களிலும் போட்டு பயன்படுத்த வேண்டும். காரணம் என்னவென்றால் எளிதில் சளி பிடிக்கக்கூடும், ஏன்னா நம்ம உடம்ப குளிர்ச்சி பண்ணிடும். சாயங்கால நேரம் மதிய இரவு நேரங்களை போடும்போது எளிதில் சளி பிடிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் உண்டு. காரணம் என்னென்றால் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நான் எனக்கு அது மாதிரி நடந்திருக்கு பல வாட்டி, அதனால அந்த காரணத்தினால சொல்கிறேன். இன்னொன்னு சகோரிக்கா சொன்னது டேண்ட்ரஃப் ஃப்ரீ, ஸோ அந்த பிரச்சனைகளே இதில் இருக்காது. ஆன்டி டேண்ட்ரஃப் ஷாம்பு தான் நம்ம போட்டு குடிக்கிறோம், ஷாம்பு அது ஸோ இதை நீங்கள் எடுத்துட ஒரு பயன்பாட்டிலே வந்து உங்களுக்கு அது போகும் போகும் என்று சொல்ல முடியாது. நீங்கள் தொடர்ச்சியாக இதை பயன்படுத்துவதன் மூலம் கண்டிப்பாக டேண்ட்ரஃப் வந்து போகும், சுய அனுபவம் இது. அதே போல் முடியும் வந்து மெதுவாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். வளர்ப்பு முறை இதை இப்போதைக்கு நான் இது வரைக்கும் வளர்த்தது இல்லை. ஆக்சுவலாக எனக்கு வந்து இந்த விதைகள் இன்னும் கிடைக்கவில்லை. அதனால் பெரும்பாலும் சாதாரண வளர்ப்பு முறை தான் இருக்கும் இருக்கும். அதாவது மண்ணில் பதித்து வைத்து நீரூற்றுவதன் மூலமே இதை வளர்த்திருக்கலாம் என்று நம்புகிறேன். நான் இதுவரை இதை வளர்த்திருத்ததில்லை. இணைப்பில் இருக்கும் யாரேனும் வீட்டின் அருகில் இது இருந்தால் தயவுசெய்து நீங்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். முயற்சி செய்து பார்த்து எங்களுக்கு எங்களது இணைய பக்கத்தில் நீங்கள் அதை பதிவிடலாம், அல்லது விதைகளை எங்களுக்கு தர உதவி செய்தாக இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். அடுத்து நாம் பார்க்கக்கூடிய மரம் புன்னை. புன்னை இந்தியன் லாரல் ட்ரீ அப்படின்னு சொல்றாங்க, கேனோஃபிலம் இனோஃபிலம் இதோட பொட்டானிக்கல்ல. புன்னை மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எளிதில் இனம் காணக்கூடிய ஒரு மரம் என்று சொல்றாங்க. இந்த மரத்தை வந்து அதிகமாக மணல் பாங்கான இடங்களில் செழித்து வளர்றத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ இந்தியை பார்த்தீங்கன்னா கலாட்சேத்திரங்கள்லாம் செடி நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா புன்னை மரம் செழித்து வளரும். ஏற்கனவே அங்கே சில புன்னை மரங்கள் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிற புன்னை மரங்கள் இருக்கு. அது கூட நம்ம வச்ச புன்னை மரங்களும் செழித்து வளர்ந்து கொண்டிருக்கிறதே நாங்கள் கண்டு கொண்டிருக்கோம். ஸோ இதை எப்படி அடையாளம் காண்டு கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இலை சென்டர் இருக்க இமேஜ் பார்த்தீங்கன்னா இலையோட இமேஜ். ஸோ இது வந்து வாழை இலையோட மினியேச்சர்னு சொல்லுவாங்க. வாழை இலை கண்டிப்பாக எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஒரு முழு வாழை வந்து சுருக்குனா எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சரில் தான் வந்து புன்னை இலை இருக்கும். இன்னொரு சிறப்புத்தன்மை என்ன பார்த்தீங்கன்னா பளபளப்பு அதிகமாக இருக்கும் இந்த புன்னை இலை. இதில் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் ஒரு கிளாசி ஃபீல் இருக்கும், ஒரு பளபளப்புத்தன்மையோட வந்து இந்த இலை வந்து காணப்படும். அடுத்து இதோடைய பூ பூ பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. விலை விலை நேரத்தில் இருக்கும் இதோட பூ விலை நேரத்தில் விலை இதழுக்கு நடுவில் மஞ்சள் மகரங்களை கொண்டு அடுத்து நம்ம பார்க்க போறது காய். காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல உருண்டை நம்ம சாப்பிட்டு போவாங்க. கடல உருண்டை சைஸ்ல இருக்கும் காய், முழு வட்ட வடிவில் கடல உருண்டை சைஸ்ல இருக்கும். இங்க ரெண்டு படங்கள் கொடுத்துருக்கு, ஒண்ணு வந்து பச்சையா இருக்கும், இன்னொன்று வந்து காய்ந்த நிலையில். இது பாக்குறதுக்கு வந்து உங்களுக்கு திடீர்னு சப்போர்ட்டா மாதிரி இருக்கும், சப்போர்ட்டா மாதிரி தெரியலாம். எனக்கே அந்த அனுபவம் உண்டு, பாக்குறதுக்கு சப்போர்ட்டா மாதிரி இருக்கும். ஆனா அளவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறியதா இருக்கும். சப்போர்ட்டா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். இது வந்து அளவில் இமேஜில் பார்க்கறனால உங்களுக்கு வந்து சரியான அளவு தெரியாமல் இருக்கலாம். அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறுசாக இருக்கும் கல்ல கல்லவரண்டை சைஸ். அதனால தான் நான் கல்லவரண்டை வந்து எடுத்துக்காட்டாக சொன்னேன், கல்லவரண்டை சைஸில் தான் இருக்கும், ரொம்ப சிறுசாக இருக்கும். சப்போட்டா வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அதனால் நம்ம அதை குழப்பிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட பயன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காய்களை வந்து பயோடீசல் பயோடீசலாக வந்து இது காயில இருந்து பயோடீசல் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இன்னொன்று இலை, இதனுடைய இலைகள் வந்து மேடை அலங்காரங்கள், மேடை அலங்காரங்கள் சில நிகழ்வுகளில் அலங்கார முகப்பு அலங்காரங்கள் அதிலெல்லாம் வந்து இந்த இலை வந்து பயன்படுத்துறாங்க. காரணம் நம்ம முதலே பார்த்துருக்கோம் பலவழப்பு தன்மை கொண்டதும். இன்னொன்று அந்த இலை பார்த்தீங்கன்னா சற்று கடினமாக ரொம்ப ஹார்டாக இருக்கும். நீங்கள் மற்ற இலை மாதிரி டக்குனு வளர்த்த முடியாது, கொஞ்சம் நீங்கள் தொட்டு பார்க்கும்போதே வந்து கொஞ்சம் தடிமன் அதிகமாக இருக்கும். இந்த பூங்கள் பூக்கள் பார்த்தீங்கன்னா தேனீக்களை ஈர்க்கக்கூடிய தேனீக்கள் பூச்சிகளை ஈர்க்கக்கூடிய பூக்களாக இருக்கும். பெரும்பாலும் இது இதனால் ஈர்க்கப்படுவது தேனீக்களை, இந்த பூக்களால் பெரும்பாலும் ஈர்க்கப்படுவது தேனீக்களை. அதை நான் கண்ட அனுபவம் இதை பற்றிய பயன்கள் அவ்வளோதான். அடுத்து வந்து மருத்துவ பயன்களை வந்து சகோரிக்கா அவர்கள் சொல்லுவார். எஸ் ஸோ புன்னை this is a very, if you see the tree, it looks very beautiful. It looks almost like an ornamental tree. And but if you look through the values of this tree, it
It is very, it's very amazing to know about this particular tree. If you see the leaves, you can see that it is very beautifully structured, very sharp features, nicely, you know, the shiny gloss on that leaf. So it, this another tree, another name of this tree is also beauty leaf, simply because of the leaf. You, we have displayed the flower also, and the flower is called Sultan Champa. Now, Sultan Champa, simply because the flower is king of flowers. So Sultan means king, and Champa is one of the flowers that, you know, it's very beautiful, the smell, very mesmerizing smell. So that's how the name has been given as Sultan Champa. So beauty leaf, these names and will help you to remember the tree as well. And Satish also mentioned about its usage in making biodiesel, right? So because of that, the another name given to this tree is Indian Dumba oil tree, just because of its characteristics. So I'm sure this will help you to remember about this particular tree. Going ahead, let's know some of the medicinal plants, medicinal usage of these tree. The essential oil that is extracted from this tree is very, it has a lot of medicinal values. So against skin care and all the skin diseases, it is very useful for that. The oil is called the Tamanu oil, which is extracted from the tree. And there are many other usage that you can see through about medicinal usage. Going ahead, some of the, again, our intention is to know about the impact that it has on the environment as well. So some of the environmental impact that if we can see is, it is a very good, the bark powder of this tree is very good against a plant disease which is caused due to water. So it helps in that for the other trees. Plus the leaves and the sap of the mature fruits and the sap is used to kill the poisonous rats which spoils the crops or anything. So there was also a request, or you can say a plan was put forward for the farmers to have this particular tree in the in and around their farms because of this reason. One more thing is, the leaves is somehow, because the leaves are too hard in nature, they are not useful for the, cannot be used as fodder for our cattle and goats. Also, it grows very fast, so, and is very pest resistant. So it is advised that this tree grows because because of its growth structure is so fast that it can cover, it can grow in a very short time and help in lot of growth of the other plants as well. Hence, because of this reason as well, we select this tree as one of our good selects in the Miyawaki creation as well. So this is all about this tree. And this one more thing is, since it grows with very less water and grows very well, you can find this you can find this in little arid regions also. So this is one more thing about this tree. We can go ahead with the next tree, Satish. Okay. Yeah. இதனுடைய விதைகளையும் பார்த்தீங்கன்னா நம்ம மண்ணில் போய்த்து நீரிடுவதன் மூலமே வந்து எளிதில் இதனை வளர்த்தெடுக்கலாம். ஸோ இதை வந்து சில இடங்களில் ஆர்னமெண்டல் ட்ரீயாகவும் நான் யூஸ் பண்ணுறத பார்த்துருக்கேன். ஏன்னா காரணம் இலைகளுக்கு இலைகளும் அழகான வடிவம் உண்மையை பற்றி அவ்வளோதான். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆலவரம். ஆலவரம் அப்படிங்கிறது எவ்வளோ முறை பார்த்தாலும் அந்த மரத்தை ஒவ்வொரு தடவையும் நின்று பார்க்க வச்சுட்டு போகிற மரம் அப்படின்னு நான் சொல்லுவேன். எவ்வளவு மரம் நீங்க ஒரே மரத்தை நீங்க மறுபடியும் ரெண்டு நாள் மூணு நாள் ஒரு வாரம் ஒரு மாசம் கழிச்சு பார்த்தாலும் நின்று உங்களுக்கு சற்று நேரம் உன்னிச்சு பார்க்க வைக்கக்கூடிய மரம் வந்து ஆலமரம். மரங்களில் அகலமான மரம் அப்படின்னா அது வந்து
ஆலமரம் தான். இன்னொரு சிறப்பு ஆலமரத்துக்கு என்னன்னா, கருமேகங்களை சுண்டி இருக்கக்கூடிய கவர்ச்சி மிகுந்த மரங்களில் ஆலமரம் வந்து முதன்மையானது. காரணம், அதோட சுற்றுலா வந்து ரொம்ப பெருசு, விரிந்து கொண்டே போகும். அதனால இது வந்து கவர்ச்சிகரமான மரங்களில் முதல் மரமாக இருக்கிறது. இந்த மரம் வந்து அத்தி குடும்பத்தில், ஆலமரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா அத்தி குடும்பத்தில் ஒரு மரமாக திகழ்கிறது. இதுல பாத்தீங்கன்னா சிறப்பம்சம் என்னன்னா, இது இதோட கிளைகள் அகன்று கொண்டே போறதுனால இது வந்து விழுதுகள் விடும். இந்த விழுதுகள் வந்து இந்த மரங்களுக்கு உயிர் தூண்களாக சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த இந்த பிக்சர்லயே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அவ்வளோ விழுதுகளும் வந்து கீழே வந்து வேரூன்றி உயிர் தூண்களாக இந்த இந்த மரத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது வந்து இந்த விழுது வந்து மேல இருந்து கீழே விழுகுது அப்படிங்கிறதுனால இந்த சங்க இலக்கியத்துல வீல் என்றும் அந்த விழுதுகள் வந்து குறிப்பிடுவாங்க, வீல் மரம் என்றும் குறிப்பிடுவாங்க. காரணம், அந்த விழுதுகள் மேலிருந்து கீழே விழுவதனால் இதை வீல் என்றும் சங்க இலக்கியங்களில் இதை குறிப்பிடுவார்கள். முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா சந்தைகள், வார சந்தைகள், நிகழ்வுகள், நம்ம தொலைக்காட்சி நிறைய பார்த்துருப்போம், நீங்கள் இதை டிவி சீரியல் படங்கள்லாம் பார்த்துருப்போம், பஞ்சாயத்து. ஸோ இது எல்லாமே வந்து இந்த மரங்கள் கீழே நடந்துட்டு இருந்தது, இப்பவும் நடந்துகிட்டு இருக்கு. இதில் அடையாளம் காண்றது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல ஒரு இலை லெஃப்ட் சைட் டாப்ல வந்து அந்த இருக்க இமேஜில் இலையோட வடிவம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஓவல் ஷேப்ல இருக்கும். அந்த முனை மட்டும்தான் வந்து உங்களுக்கு கூர்மச்சா இருக்கும், மற்றபடி கிட்டத்தட்ட அது வந்து ஓவல் ஷேப்ல, அந்த இலை வந்து ஓவல் ஷேப்ல இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா காய், காய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிவப்பு நேரத்தில் இருக்கும், நல்லா கவர்ச்சியான சிவப்பு நேரத்தில் இருக்கும், அதுதான் வந்து இந்த ஆலமரத்தினுடைய காய். இந்த இலையோட தனி சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மற்ற மரங்களில் வந்து கொழுந்து வந்து உங்களுக்கு குட்டி இலைகளாக இருக்கும், கொழுந்து இலைகள் வந்து குட்டி குட்டி இலைகளாக இருக்கும். ஆனால் ஆலமரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கொழுந்து வந்து ஒரு மலர் மொட்டை எப்படி இருக்கும், அது மாதிரி தான் வந்து ஆலமரத்தோட கொழுந்தே இருக்கும். ஸோ இதை வச்சே நீங்கள் எளிதில் வந்து இதை கண்டுபிடிச்சிடலாம். இது ஆலமரம் குட்டியான, அது சின்ன ஆலமரம் எங்காவது முளைத்திருந்தாலும் இதை வச்சே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம். இது எனக்கு தெரியுது, நம்ம பெரிய மரங்கள்ல தான் வந்து நமக்கு விழுது இருக்கும், விழுதை வச்சு நம்ம எளிதில் கண்டுபிடலாம். இல்லை சின்ன சின்ன செடியா இருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் அந்த மொட்டை வச்சு நீங்கள் எளிதில் வந்து வகைப்படுத்தி விடலாம். இது வந்து கோழி அப்படின்னு, அதாவது தமிழ்ல வந்து கோழி அப்படின்னு சொல்லுவாங்க, பள்ளிக்கு போடுறலி. கோழி அப்படிங்கிறது என்னன்னா, பூக்காமல் காய்க்கும் மரம், அல்லது பூக்கும் பூ நமக்கு தெரியாமலேயே காய்க்கும் மரம். ஸோ நம்ம அந்த பூக்கிற பூ வந்து நமக்கு தெரியாது, அது அதுக்குள்ளேயே அது வந்து காயா மாறிடும். ஸோ அந்த வகைகள்ல வந்து ஆலமும் ஒண்ணு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மரம் இந்தியாவோட நேஷனல் ட்ரீ. ஆலமரமோட சிறப்புனா ஆலமரம் வந்து இந்தியாவோட நேஷனல் ட்ரீ. ஸோ இது பெருமளவு சுற்றுலா கொண்ட மரம் அப்படிங்கிறனால இது வந்து சூழலியல்ல வந்து முக்கிய பங்கு, பெரிய பங்கு வந்துருக்குது. இந்த மரத்தை நம்பி பல்வேறு உயிரினங்களும் பூச்சிகளும் பறவைகளும் வாழ்ந்து வருது. இந்த மரம் இல்லைன்னா அந்த பூச்சிகள் இல்லை, பறவைகள் இல்லை அப்படிங்கிற கோணத்துல அதுவும் அந்த பூச்சிகளும் பறவைகளும் இந்த மரமும் பிடிபிணைந்து வாழ்ந்து வந்து கொண்டிருக்கும். இதனுடைய வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மினேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எளிதில் வந்து இந்த விதையை போட்டு, ஏன்னா ஒவ்வொரு ஒரு மரத்துல லட்சக்கணக்கான காய்கள் வரும். அந்த காய்கள் நீங்க காஞ்சி கீழே விழுந்தாலும் ஆலமரத்து கீழே ஒரு ஆலமரம் செடியை கூட உங்களால் பார்க்க முடியாது. ஆனா நீங்க எங்கெல்லாம் ஆலமரத்தை பார்க்கலாம்னா, நீங்க ரோட்ல போயிட்டு இருக்கும்போது ரோட் டிவைடர் நடுவில் பார்க்கலாம், வீடுகளோட மாடிக்கு மேலே பார்க்கலாம், காங்கிரீட் சுவர் இருந்தா காங்கிரீட் சுவரோட கைப்பிடிகள்லாம் பார்க்கலாம், கீழே தரையில காங்கிரீட் சுவர் இடுக்குல மூலையில இருந்து வளரும், அதை பார்க்கலாம். ஸோ இது எப்படி அங்கெல்லாம் வளருது, ஸோ ஏன் எப்படி வளருதுன்னு பார்த்தோம்னா, ஆலமரம் வந்து இயல்புல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரம். பால் கொண்ட மரங்களில் உண்டு, பால் கொண்ட மரங்களோட இயல்பு பதியா வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடியதாகவும் இருக்கு. ஸோ அதுல ஒண்ணு வந்து ஆலமரம், ஆலமரமும் வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய ஒரு மரம். ஸோ அதனாலதான் வந்து அதனால காங்கிரீட் சுவர்களிலும் தாரோட்டின் நடுவில் இருக்க டிவைடர்களிலும் வீட்டு சுற்றுகளிலும் எளிதில் அது வளருது. ஸோ அது எப்படி வளருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பறவைகளின் எச்சம், பறவைகள் வௌவால்கள், ஸோ அவைகள் பழத்தை சாப்பிட்டு அந்த போடுற எச்சத்துல இருந்து மட்டுமே வந்து அது வந்து அதிகப்படியா வந்து ஜெர்மேட் ஆகி வளரும்.
இது ஆலம்பழம் எதுக்காக பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரும பளபளப்பு, சோப், சோப் தயாரிக்கிறது, சரும பளபளப்பு, அந்த அது போன்ற விஷயங்கள்ல வந்து ஆலம்பழத்தை வந்து பயன்படுத்துறாங்க. இன்னொன்னு ஆலம் இலை. ஆலம் இலையை என்ன பண்றாங்கன்னா, ஈக்குமார்னு சொல்லுவாங்க, ஈக்குமார் குச்சியை வச்சு தெச்சு ஒரு பிளேட்டா உருவாக்கி அதை பிளேட்டுக்கு மாற்றா பயன்படுத்துறாங்க. தட்டுக்கு மாற்றாத இந்த ஆலம் இலைகளை தைத்து உங்கள இலைகளாக அதை பயன்படுத்துறாங்க. நம்ம சென்னையில பாத்தீங்கன்னா அடையார் தேசி விட்டு சொல்லிடுறேன், பெரிய மரம், ஆலமரம், அது ரொம்ப நாள், ரொம்ப வருடங்கள் வயதான பெரிய மரம். ஆலமரத்துக்கு அடியில் இப்போ நீங்க ஒரு வீட்டு பக்கத்துல ஆலமரத்துல ஆலமரம் இருக்கு அப்படின்னா, நேரம் கிடைக்கும் போது அங்க போய் ஒரு 10 நிமிஷம் நின்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்வேறு, அதாவது பழம் பழம் இருக்க காலத்துல போய் நின்று பாத்தீங்கன்னா பல்வேறு உயிரினங்களோட சத்தங்களை உங்களால வந்து ரெகனைஸ் பண்ண முடியும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவ்வளோ உயிரினங்கள் ஒரு ஆலமரத்தை, அவ்வளோ உயிரினங்களுக்கு ஒரு ஆலமரத்தால சாப்பாடு போட முடியும். ஸோ அதனாலதான் வந்து இது ஒரு கீஸ்டோன் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சூழலில் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ உயிரினங்களுக்கும் வந்து உணவளிக்குது. இப்போ அந்த ஒரு ஆலமரம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அவ்வளோ உயிரினங்களும் உணவின்றி நிற்கும், அதுக்கு மாற்று தேடி ஆகணும். ஸோ அத்தனைக்கும் சேர்ந்து உணவளிக்கக்கூடிய இடமாக, உறைவிடம் அளிக்கக்கூடிய இடமாக, இடமாக இனச்சரிக்கை செய்யக்கூடிய இடமாக, அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய இடமாக, இத்தனை பயன்களையும் நமக்கு அந்த ஆலமரம் வந்து, ஒற்றை ஆலமரம் தருகிறது. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருந்து நிறுத்தத்தின் பேரே வந்து பாத்தீங்கன்னா ஆலமரம் ஸ்டாப் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இங்க ஊர் சைடு ஆகட்டும், சென்னை ஆகட்டும், நிறைய பக்கத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆலமரம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இது வரைக்கும் உலகிலேயே பெரிய, இந்தியாவிலேயே பெரிய ஆலமரம் வந்து கொல்கத்தா தாவரவியல் பூங்கால இருந்தது. 200-250 வயது இருக்கும் அந்த ஆலமரத்துக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 அடி சுற்றளவு கொண்ட மரம் அப்படின்னு. இப்போ 2-3 நாட்களுக்கு முன்னாடி வந்த செய்தியில அது அடிபட்டுருச்சு, அதாவது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த புயல் அமர் புயல வந்து அடிபட்டுருச்சு அப்படிங்கிற செய்தி வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால் வரைக்கும் பெரிய பரப்பளவை கொண்ட மரம் வந்து பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் தாவரவியல் பூங்கால இருக்கிற மரம் தான் வந்து பெரிய பரப்பளவை கொண்ட மரம். இங்கே படத்தில் இருக்க ரெண்டு பறவை என்னென்ன பறவை பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிறது தூக்கணாங்குருவி, பெண் தூக்கணாங்குருவி, மேலே இருக்கிறது காப்பர் ஸ்விக் பார்பெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பறவைகள் இது போக அணில் பொவ்வாலும் நிறைய உயிரினங்கள் வந்து இது சார்ந்துவாங்க. ஸோ அடுத்து இதோட மருத்துவ பயன்களை பற்றி சகோரிகா சொல்லுவாங்க. Yeah, sorry. Okay. So he mentioned a lot about the banyan tree, and I'm sure that all of us are very much aware about this tree, which looks very big in its structure. Also, the bigger it looks, the bigger are its contribution towards the nature. So as we all know that he also told that it is our national tree. It is also the family of the ficus, the fig tree. That is the family for this particular tree. Also, if you see the root structure of this is called the strangling root structure, and because of this root as well, it proves to be a very good supporter of nature, and it forms a ecosystem in itself, like in complete self. First, we'll know some of its medicinal uses. The leaf, bark, the seeds, and the fruits are used against diarrhea and many other problems of diabetes and dental problems and other disorders. The juice of the fruit is also used for cuts, sores, or ulcer as well. The fruit is a very good remedy for rheumatism. Rheumatism means the pain in the joints, tooth, and the gum aches. It also holds a lot of anti-inflammatory properties, antibacterial properties, and the bark is useful to control, used as a control against cholesterol. So
So this is some of the uses that is for the human body. For as I mentioned about the ecosystem in itself, what do I mean by this? This one tree hosts or becomes a house for many other creatures of our mother nature. Be it be rats, be it be squirrels, be it be monkeys, many different types of birds, as you can see in the images as well. I think we have forgotten about sparrows these days. It is a very, this particular plant tree is a very good host for those sparrows as well. So that is, in short, it is a complete ecosystem for everyone. For all the other creatures. Other thing is, as you know, the root structure is widespread. It spreads a lot, and aerial roots, it's very good for soil conservation. Plus, the leaf is used in the preparation of fodder for our livestock and cattle. Also, the other uses, he has already mentioned about it. Plus, they produce... Yeah, they produce a lot of fruits for a lot of fruits and facilitates all the other the bats, you know, right? It's a very good home for bats as well. Even they are diminishing day by day, so this holds a very good house for that as well. And there is this one, you can say a tradition or in for us, those who love nature, probably you can say that tradition becomes a conservation for that particular tree. In North, there is a festival where the ladies pray this tree for, you know, it lives long. So they pray for their husband's long life. Anyway, it is a tradition somehow which is helping to conserve these trees. So at least because of some traditions in our country, we are able to protect so many trees. Some notable specimens, as Satish already mentioned about the Great Banyan Tree in Calcutta. There are other two mentionable specimens, that is Timmamma Marimanu, that is in Anantapur, Andhra Pradesh. Even this is a very widespread banyan tree. And there's one more in Gujarat, Kabirwad. These are the three specimens that are quite notable when you talk about banyan tree. So I'm finishing with banyan tree. Thanks, Akorika. Satish, Sago, we can move on to question section. Anyone wants to raise their question, they can raise it out now. They can unmute themselves. Okay, a few minutes or 2 minutes. Yeah. Okay. Huh? Okay. Kekda? Hello? Kekda. Okay. ஆலமரத்தோட மற்ற பயன்களும் நிறைய விஷயங்களையும் பத்தி சகோதரிக்கா வந்து சொல்லி முடிச்சுட்டாங்க. ஸோ இதுவரைக்கும் நாம ஏழு மரங்களை பற்றி பார்த்திருப்போம், நாட்டு மரங்கள் ஏழு மரங்களை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இதை நாங்கள் அடையாளங்களை கூர்ந்து சொன்னதுக்கான காரணம், பயன்களை சொன்னதுக்கான காரணம் என்னன்னா, நம்ம நிறைய விஷயங்களை பார்க்குறோம், டக்குன்னு கடந்து போயிடுறோம். ஒரு மரம் வெட்டப்பட்டாலும் கேள்வி வைக்காம கடந்து போயிடுறோம். வாழ்க்கையில் எல்லாமே நமக்கு பயன்படும் போது தான் நம்ம நின்று கேட்குறோம் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துருச்சு. ஸோ இந்த மரங்கள் வந்து சொல்ல போனால், மரம் வந்து மனிதனை போல பூமிக்கு பாரமான உயிர் இல்லை. தன் ஒவ்வொரு உறுப்பாலும் வந்து இந்த பூமியை வந்து ஜீவித்தோட வச்சிருக்க உதவுற ஒரு உயிர் பொருள் வந்து மரம் இந்த பூமிக்கு. ஸோ மரங்களை போன்ற சகிப்புத்தன்மை கொண்டது இந்த உலகில் வேறு எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் என்னோட அபிப்பிராயம். நம்ம இங்க கொடுத்த ஒவ்வொரு குறிப்பையும் நீங்கள் ஞாபகம் வைத்திருந்தால் ஞாபகம் வைத்திருப்பது எங்களுக்கு பெரிய வெற்றியை தரும். ஸோ முடிந்தவரையில் மரம் வளர்க்க முயற்சி செய்யுங்கள், எங்களுடன் இணைந்திருங்கள். இல்லையால் மரம் வெட்டப்படும் போது கேள்வி எழுப்பதற்காக நீங்கள் போய் நிற்க வேண்டும் என்றது எங்களுடைய ஆசை.
உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்கு இத பத்தி And before the video starts, I would like to say one more thing. Our intention is to reach out to many people to know about trees, our native trees, and to protect them and to know how they are useful for everyone. So you can follow our page. We have been following this mentioning about all the trees. We have posted around 20 trees. You can go ahead and read about them. Why I'm saying this is because there are some research papers, there are some links to about all these trees which we might not have covered during this session. So you can just go there, read it, and probably share it to many people ahead. Thank you so much, and please have a look on this particular video. நம்ம இன்னொரு வரங்களை பாக்குறதா இருந்தது நேரம் போதாமை காரணத்துக்காக நம்ம சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். கடைசியா பார்த்தது ஆலமரம். அதோட ஒரே ஒரு குறிப்பு மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த ஆலமரத்துல இருக்கிற மகரந்த சேர்க்கை அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாம் எல்லா செடிகளுக்கும் மரங்களுக்கும் பிரதானமானது மகரந்த சேர்க்கை. மகரந்த சேர்க்கை இல்லாம காய்கள் நம்மளுக்கு வராது, விதைகளும் வராது. அதே போல ஆலமரத்தோட மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பது குலவிகள். ஒரு வகையான குலவிகள் தான் ஆலமரத்தோட மகரந்த சேர்க்கைக்கு முக்கிய பங்கு வகிக்குது. அந்த மகரந்த சேர்க்கை செய்யும் அந்த குலவிகள் இல்லாமல் போனால் ஆலமரம் இல்லாமல் போயிடும். அவ்வளவு பெரிய பேருயிரான ஆலமரம் மகரந்த சேர்க்கைக்காக அந்த குட்டி ஜீவனை தான் நம்பி இருக்கிறது. அந்த குலவி இல்லாமல் போனால் அந்த இவ்வளவு பெரிய ஆலமரம் இல்லாமல் போயிடும். இது மாதிரிதான் இயற்கை எல்லாமே ஒரு வலைப்பின்னல்கள் தான். அதில் ஒரு சிலந்தி வலைப்பின்னல் தான். அதில் ஒரு விலையை நம்ம ஆட்டி பார்க்கும் போது மற்ற வலை ஒரு வலைப்பின்னலை ஆட்டி பார்க்கும் போது மற்ற வலையும் அதிர்வுக்குள்ளாகும். இனிமேலாவது நாம் இயற்கையுடன் சேர்ந்து வாழ பழகிக் கொள்வோம். இப்போ இங்க ஒரு வீடியோ பேச நான் போறேன். இது பாத்தீங்கன்னா டெய்லர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சதீஷ் தனியா பிளே பண்ணிடுங்க. ஓகே ஸ்டார்ட். Can I play for it? Okay, for a minute. For a minute. Screen தெரியுது இல்ல? இன்னும் எங்களுக்கு PPT தான் தெரியுது. அடே கேக்குதா? Okay. சதீஷ் I guess because of the net. Okay. See there. Satish? Ah. Unga video stop aayiruchu. Stop aayiruchu? Aama. Oh. நான் அதை ப்ளே பண்ணிடவா இல்லை நீங்கள் ப்ளே பண்ணுறீங்களா? ப்ளே பண்ணுங்க. நீங்கள் ப்ளே பண்ண முடியாது ப்ளே பண்ணுங்க. எனக்கு ஏன் தெரியல, இங்கே எனக்கு இங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கு, பட் உங்களுக்கு ஸ்டாப் ஆகிடுங்க. ஷேரிங் ஸ்டாப் ஆகிடுங்க. ஷேரிங்கில் தான் இருக்குது
ஹலோ சதீஷ். வீடியோ கேட் வீடியோ சரியில்லை அப்படின்னு எக்ஸ்பிரஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இந்த முகநூல் பக்கத்தில் நாங்கள் பதிவிடுறோம், எங்களோட முகநூல் பக்கத்தில் பதிவிடுறோம், நீங்கள் அந்த வீடியோவை எடுத்துக்கலாம். லிங்க் இல்லை, மன்னிக்கோங்க, இது எங்கள் மொபைல் இருந்து அப்லோட் பண்ணுறோம், லிங்க் இல்லை. எங்கள் முகநூல் பக்கத்தில் நாங்கள் இந்த வீடியோவை பதிவிடுறோம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கேட்கலாம், எங்களுக்கு தெரிந்தால் நாங்கள் சொல்கிறோம், அப்படி எங்களுக்கு தெரியல அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் கேள்விகளை எடுத்துகிட்டு நாங்கள் அதுக்கான பதிலாக எங்கள் முகநூல் பக்கத்தில் கேள்வியோட பதிவிடுறோம். இன்னும் கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினைக்கிறேன் சதீஷ், யாராவது க்வெஸ்சன்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா கேட்கலாம். ஹலோ, யாருக்காவது கேள்விகள் இருக்கா அப்படின்னா அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். யாருக்காவது கேள்விகள் கேட்கணுமா? யாராவது பேசினாங்க இப்போ இடையில? ஹலோ ஹலோ, சொல்லுங்க, கேக்குது. என் பேர் சத்யாங்க. தேங்க்ஸ், நான் ஃபுல்லா கேட்டிருந்தேன், ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. இந்த மியாவாக்கி இது பத்தி நீங்க நிறைய சொன்னீங்க, அதுல பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. ஆமாங்க. அது ஏதாவது இங்க எக்ஸிஸ்டிங்கா ஏதாவது இடம் இருக்கா, அந்த மாதிரி பார்க்கக்கூடிய மாதிரி ஏதாவது இடம்? நாங்க மியாவாக்கி பண்ணிருக்க இடத்தை நீங்க வந்து பார்க்கணும் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமாமா. நல்லது. நீங்க எங்க இருக்கீங்க? நான் சென்னையில இருக்கேன், பட் நான் வந்து முதியோருக்காக ஒரு மேட்டுப்பாளையம்ன்ற இடத்துல ஒரு இது ப்ராஜெக்ட் நடத்திட்டு இருக்கேன் 10 வருஷமா. அதுல கொஞ்சம் லேண்ட் இருக்கு, அதுல பண்ணணும்ன்றது ஒரு ஆசை எனக்கு. நல்லது, நல்லது. அதுக்காக தான் இங்க பார்த்தா அதை எப்படி பண்ணணும்ன்றத ரெப்ளிகேட் பண்ணணும்னு பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. நாங்க இப்போ ஐந்தனி மூலமா வந்து நாங்க மாம்பாக்கம் இடத்துல வந்து மியாவுக்கு பண்ணிருக்கோம். அது போக கலாட்சேத்ரா, கலாட்சேத்ரா கலைக்கூடம் உங்களுக்கு தெரியும்ல, திருநெல்வேலி இருக்கு. அங்கேயும் வந்து நாங்க ஆமா நிறைய ஒரு கிட்டத்தட்ட 7-8 மியாவுக்கு கிட்ட நாங்க பண்ணிருக்கோம். எங்களுடைய நண்பர் ஒருத்தர் வந்து உங்களை தொடர்பு கொள்வாரு, ஸோ இப்போ பிரைவேட் சேட்லயே மெசேஜ் பண்ணுவாரு. ஸோ அவர் மூலமா நீங்க வாங்க, தொடர்பு கொண்டு வாங்க, நம்ம கண்டிப்பா ஒரு நாள் போய் பார்க்கலாம். மெடிசினல் பிளான்ட்ஸ் வந்து நம்ம ஆர்னமெண்டலாகவே யூஸ் பண்ணுற. அப்போ அவரோட டாக் ஒன்று அட்டெண்ட் பண்ணும்போது அவர் இந்த ட்ரீஸ் பற்றி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஜஸ்ட் தாட் ஐ லீவ், அவரோட கனெக்ஷன் கிடைச்ச நான் ஷேர் பண்ணுறேன். அவரோட ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறாங்க. அவர் நம்ம தூத்துக்குடிக்கார தான், பட் இஸ் நவ் செட்டில்ட் அங்கே இதில் பெங்களூரில். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஒரு ட்ரஸ்ட்டு இல்லை, ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய ஏரியாவில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. குண்டுமணி பேரு குன்றிமணி பேரு நீங்க நம்ம யானை கண் அப்படின்னு சொல்றது பேர் அதோட பேர் வந்து குன்றிமணி குமினின்னு சொல்லுவாங்க குமினியோட யானை கண்ணு சொல்றோம்னா நம்ம விவேஷ பத்தினா ஓவல் ஷேப்ல இருக்கும். குமினியோட யானை கண்ணு சொல்றோம்னா நம்ம விவேஷ பத்தினா ஓவல் ஷேப்ல இருக்கும், கருப்பும் சிவப்பும் கொண்டிருக்கும். அது சரி, அந்த குறிப்பு சரியா நான் தெரியல எங்களுக்கு. சரியா, நிறைய மருத்துவ பயன்கள் இருக்கு. சதீஷ் ஒரு நிமிஷம், குன்றிமணி இலையில நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குங்கய்யா. நம்ம பல்வலிக்கு வந்துட்டு சொத்தையா இருந்துச்சுன்னா அதுக்கு வந்துட்டு அது ஊற வச்சு தண்ணியை யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாமல் கட்டு கட்டுறதுக்கு கை உடைஞ்சது எலும்பு முறிவில் வந்து இந்த குன்றிமணி இலையை வந்து ஒரு விகிதத்தில் கலந்து பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி நிறைய பயன்கள் இருக்கு. அதை பத்தி தனியா படிச்சீங்க அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுலயே வந்துட்டு கிட்டத்தட்ட 4-5 வகைகள் இருக்கு. அது வந்து குன்றிமணியா? ஆமாங்க, பிள்ளையாருக்காக வைக்கிறது அப்படின்னு. இது பார்த்த உடனே உங்களோட பிக்சரை பார்த்த உடனே அதுதானா அப்படின்னு தோணுச்சு எனக்கு. தேங்க்யூ, நன்றிங்க.
வேற யாருக்காவது கேள்விகள் இருக்கா? நம்ம சீசனோட எண்டுக்கு வந்துட்டோம். ஐ திங்க் நம்ம முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். சதீஷ், உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா சொல்லிடுங்க. ஒரு ஷார்ட் ரைட்டப், ஷார்ட் நோட்டை கொடுத்துட்டு முடிச்சிடலாம். இணைப்பில் இணைந்து இவ்வளவு நேரம் வந்து எங்களுடைய உரையாடலை கேட்டு கலந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்தடுத்த நிகழ்வுகளும் கண்டிப்பாக இருக்கும். இன்னும் பல்வேறு மரங்களை பற்றியும் மூலிகளை பற்றியும் நிகழ்வுகள் செய்ய வேண்டிய திட்டம் இருக்கிறது. கண்டிப்பாக அடுத்தடுத்த நிகழ்வுகளை கலந்துகிட்டேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி. எங்களுடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மூலமாக இதோட அப்டேட் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். நன்றி. Yes, just one more. Thank you all. Thank you for being so patient and to listen to all of us give their knowledge. Please keep updated with all our other events also. We will be having other book talks as well. So thank you. Thank you so much. And thank you for the session as well. இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். இதுபோல் இன்னும் சில நிகழ்வுகளில் மீண்டும் உரையாடலாம். நன்றிகள், வணக்கங்கள். மீட்டிங் முடிச்சுக்கலாம் சதீஷ். நன்றி. தேங்க்ஸ் எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங். வி வில் மீட் இன் சச் எனி ஒன். தேங்க்யூ. பை பை.